வணக்கம் நேயர்களே, உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு, ரெட் அலர்ட் தகவலை பகிராத விடிய அரசு. மீனவர்கள் கரை திரும்பாததற்கு யார் காரணம்? மீனவர்களுடைய வாழ்வாதாரம், மீனவர்களுடைய பிரச்சனை பற்றி நம்ம தினந்தோறும் நாளிதழ்களில் படிச்சுட்டு வரோம். ஆனால் ஒரு அலர்ட், ஒரு எச்சரிக்கையை கூட தமிழக அரசு முறையாக கொண்டு சேர்க்கவில்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி பொருளோடு நம்ம இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறோம். முன்னதாக இந்த தலைப்பிற்கு பொருத்தமான ஒரு படத்தொகுப்பை பார்க்கலாம். மத்திய அரசின் வானிலை ஆய்வு மையம் கடல் சீற்றம், கனமழை குறித்து ரெட் அலர்ட் கொடுத்த பின்பும் விடியா திமுக அரசு மீனவர்களுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை தகவலை கொடுக்கவில்லை. இதன் காரணமாக கன்னியாகுமரியில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற நூற்றுக்கணக்கான மீனவர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை. இதனால் அவர்களது குடும்பத்தினர் பெரும் பதற்றத்தில் உள்ளனர். விடியா திமுக அரசு இனியாவது மீட்பு நடவடிக்கைகளில் துரிதமாக செயல்பட்டு மீனவர்களை பத்திரமாக மீட்க வேண்டும் என்று அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த பருவமழை காலம் முடியும் வரை தமிழகத்தின் கடல் பகுதிகளில் முழு வீச்சில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆனால் அவருக்கு இருக்கும் அக்கறையில் சிறிதளவு கூட இல்லாத நபராக முதல்வர் பதவியில் அமர்ந்திருக்கின்ற ஸ்டாலின் திகழ்கிறார். அவருக்கு குடிநீர், மின்சாரம், பால் என மக்களின் சகல அத்தியாவசிய தேவையிலும் ஊழல் செய்யவே நேரம் போதாத நிலையில் மீனவர்களை பற்றி கவனம் செலுத்த ஏது நேரம் என மீனவ மக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்புகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் சொந்த தொகுதியான திருச்செந்தூரில் உள்ள அமளி நகரைச் சேர்ந்த மீனவர்கள் சென்ற படகு கவிழ்ந்ததில் இரண்டு மீனவர்கள் இன்னும் கரை திரும்பவில்லை. இதில் அமைச்சரும் கவனம் செலுத்தவில்லை. தூத்துக்குடி எம்பியாக இருக்கின்ற ஸ்டாலினின் அன்பு சகோதரி கனிமொழியும் இதை பற்றி வாய் திறக்கவில்லை. கட்டுமரம் கருணாநிதியின் பேனாவுக்கு கடலில் சிலை அமைக்க ஆர்வம் காட்டும் ஸ்டாலின், அதே கடலை வாழ்வாதாரமாக கொண்ட மீனவர்களின் உயிர் மீது என்ன அக்கறை காட்டுகிறார் என்று தமிழகத்தின் ஒட்டுமொத்த மீனவ கிராமங்களும் கொந்தளிப்பில் உள்ளன. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம் என்ற புரட்சி தலைவர் பாடலில் எதிரொலிக்கும் துயரப்பதிவை இந்த விடியா ஆட்சிக்கு யார் புரிய வைப்பது? இனியாவது நடவடிக்கைகளில் இறங்குமா தமிழக மீன்வளத்துறை? இதோ மீனவர்களை பெரும் சிக்கலில் சிக்க வைத்த திமுக அரசின் மெத்தன போக்கையும் மீனவ மக்களின் வேதனை குரல்களையும் அப்படியே ஒலிக்கிறது இன்றைய உரிமை குரல். இன்று நம் வாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய தரப்பு வாதங்களை கருத்துக்களாக வைப்பதற்கு வந்திருக்கும் விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து ஜவஹர்லி சார், வணக்கம். தொடர்ந்து திமுக ஆதரவாளர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் சார், வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஸ்ரீதர் இணைகிறார் சார், வணக்கம். முதலாவதாக ஜவஹர்லி, இந்த அலர்ட் விஷயத்தில் என்ன தவறு நடந்திருக்கு? எதிர்க்கட்சியின் பார்வையில் அவரும் எதிர்க்கட்சி தலைவரும் அறிக்கை விட்டிருக்கிறார். என்ன தாமதம் ஏற்பட்டிருக்கிறது? காணாமல் போயிருக்கிறார்கள், இறந்தே போயிருக்கிறார்கள், இன்னும் அவர்களை தேடும் பணி நடைபெறவில்லை. என்ன நடக்கிறது தமிழக அரசியலில்? ஒருவேளை செஸ் போட்டியில் எல்லோரும் பிஸியாக இருக்காங்களா? உங்களுடைய பார்வையில் முதற்கட்ட தகவல் என்ன? இந்த திமுக அரசாங்கத்துக்கு மக்களை பற்றியும் கவலை இல்லை, மாணவர்களை பற்றியும் கவலை இல்லை, மீனவர்களை பற்றியும் கவலை இல்லை. இவர்களுடைய கவலையெல்லாம் எதில் கொள்ளையடிப்பது, எவ்வளோ கமிஷன் பெறுவது, அதை எங்கே பதுக்குவது, எங்கே சேமிப்பது, அதை எப்படி செலவழிப்பது என்பது தான் இவர்களுடைய கவலை. அதாவது உயிர்களை பற்றியெல்லாம் இவர்கள் எப்பயுமே கவலைப்பட மாட்டார்கள். ஊழல் செய்வதில் எப்படி நாம் ஊழல் செய்யலாம், அதற்காக எப்படிப்பட்ட பிளான் எல்லாம் இவர்கள் போடுவார்கள். அந்த இந்த ஊழல் செஞ்சு எப்படி வந்து இன்னைக்கு ஆசியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகணும் அப்படின்பதெல்லாம் அவர்களுக்கு சரியான பாதையை வைப்பார்கள். ஆனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ எந்த கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு விடியாத அரசாங்கம் தான் இன்றைக்கு நடக்குது. இதற்கு முன்னர் கடந்த ஆட்சியிலையும் நிறைய புயல்கள் வந்திருக்கு, அதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் இப்போ இந்த தவறவிட்ட நடவடிக்கையும் என்ன கோடிட்டு காட்டுறீங்க? அதாவது சார், புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி காலத்திலாக இருக்கட்டும், மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் பல்வேறு இயற்கை பேரழிவுகளை சந்திச்சிருக்கோம். சுனாமியை சந்தித்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பை அதை வந்து தடுத்து, அதே மாதிரி தானே புயல், ஒகே புயல், நானே புயல், இப்படி பல்வேறு புயல்கள் எல்லாம் வந்தது. அதையெல்லாம் வந்து இயற்கை பேரிடையிலே வந்து சரியான முறையில் கையாண்டு அதை தடுத்திருக்கோம். ஆனால் இப்போ நடந்தது
ஒரு பெரிய மழை பெய்யும் ஒரு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரெட் அலர்ட்டுக்கு என்ன பண்ணும், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை எச்சரித்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்க வேணும். அது இல்லாமல் கடந்த ஒரு 3 வருடத்திற்கு முன்பாக கன்னியாகுமரியிலே அப்பொழுது புயல் ஒன்று ஏற்பட்ட பொழுது அந்த புயலின் காரணமாக அங்கே ஃபுல்லாக தண்டாரா போடப்பட்டு அப்போ வந்து மழை வெள்ளம் அதிகமாக இருக்கும்னு சொன்ன கையோட அதற்கான போர்க்கால நடவடிக்கை எடுத்து பல்வேறு மீனவர்களை காப்பாற்றி இந்திய ராணுவப்படையை அனுப்பி காப்பாற்றி கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு எடப்பாடி. டெக்னாலஜி வளர்ந்து விட்ட இந்த நாட்கள்ல தண்டோராவே தேவையில்லை அப்படின்ற தமிழக அரசினுடைய அறிக்கையும் வந்திருக்கு. பல முனைப்புகள் அவங்களும் எடுக்கிறாங்க. புயல்ல இறக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம அரசியலாக்கிறது எப்படி பார்க்க முடியும்? ரெண்டாவது, தமிழக அரசு இதுல செய்த தவறு என்ன? அவங்க என்ன எதை எந்த செய்தியை யாருகிட்ட கொண்டு போய் சேர்க்காம விட்டாங்க? நாங்கள் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து திமுகவை போன்று அரசியல் செய்யக்கூடிய கட்சி அல்ல. இப்படி நாங்கள் அரசியல் செய்யணும்னா இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியல் பண்ண முடியும். நீங்கள் கள்ளக்குறிச்சி பிரச்சனையாக இருக்கட்டும், மாணவர் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கு லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், அதாவது இந்த முதலமைச்சரே இந்த அரசாங்கை கவனமாக செயல்படுங்கன்னு சொல்லலாம். அவர்களை போல கூட்டணி அமைத்து கொண்டு கூட்டணி ஆட்சிகளையெல்லாம் சேர்த்து கொண்டு இந்த தொலைக்காட்சிகளை கத்தினார்களே அன்றைக்கு, அது போன்றெல்லாம் செய்யலை. மக்களுக்கான பாதுகாப்பை கொடுங்க. ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கு ஒரு நல்ல அரசு என்பது மக்களை பாதுகாக்க வேண்டும், அதற்கான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று தான் நாம் வந்து மாண்புமிகு எடப்பாடியார் எதிர்கட்சியை தலைவர் அவர்கள் சொல்லிக்கிட்டு வர்றாரு. இதில் உங்களுடைய தவறு என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்குறதா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாகவும் இருக்குது. ஒரு மீனவர்கள் சென்றார்களா, அந்த மீனவர்களை பாதுகாக்க அந்த கடலுக்கு திடீர்னு யாரும் போக முடியாது சார். கடலுக்கு மீனவன் போயிடுறான். இல்லை சார், ஒன்று மீனவர்கள் வந்து யாருமே கடலுக்கு திடீர்னு போக முடியாது. அங்கே இருக்கக்கூடிய மீனவன் அந்த தகவல் மையத்தில் தகவல் கொடுத்துட்டு தான் மீன் பிடிக்க போக முடியும். அப்போ அந்த தகவல் மையம் என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு எச்சரிக்கணுமா வேணாமா, போகாம தடுத்திருக்கணுமா வேணாமா? நடுக்கடல இருக்காரு, அவருக்கு தகவல், அவரை திரும்ப கூட்டிட்டு வர்றது அது யார் செய்ய வேண்டிய வேலை? மீனவர்கள் கடலில் தத்தளித்த போது இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிச்சு அன்றைக்கு ஹெலிகாப்டர் மூலமாகவும் தேடி அன்றைக்கு கடற்படை மூலம் மீனவர்களை எல்லாம் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கும் என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் செய்த அரசாங்கம் அன்புடைய எடப்பாடியார் அரசாங்கம். இவர்கள் இந்த விஷயத்தை எதுவுமே தெரியல. இப்போ அவர் வந்து மீனவ நலத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, எந்த தகவலும் தெரியாமையே எதிர்கட்சி தலைவர் அறிக்கை விடுறாரு. இவர்கள் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் சோத்துல போட்டு மறைக்கிற மாதிரி இவர்கள் இன்றைக்கு பூசணிக்காய் மறைக்கலை, பெரிய யானையே மறைக்கக்கூடிய செயல் தான் நடக்கிறாங்க. அரிசி மூட்டை 9 லட்சம் டன் மெட்ரிக் டன் அரிசி மூட்டை மலையில் நனைஞ்சிருச்சுன்னு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தெல்ல தெளிவான எந்த இடத்துல நினைஞ்சது எந்த இடத்துல பாதிப்பாக தெளிவாக சொன்னார். அதையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கான தகவலை மீண்டும் தெளிவான முறையில் எங்கெங்கே நினைஞ்சது எவ்வளோ பாதிக்குன்னு நம்ம கொடுத்தோம். அதே போன்று தான் இன்றைக்கு மீனவர் வந்து நலத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்ட்டு. இவர்களுக்கு மக்களுக்கு படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் மறைக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணம் வந்து நாம் எதில் கொள்ளையடிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாலில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குது. நம்ம பேசுவோம் ஊழல் அப்படிங்கிறத பேசுனா நமக்கு இந்த 1 மணி நேரம் பத்தாது. நம்ம அதை பேசுவோம். இது இல்லை, இது என்ன, மக்களை காக்க வேண்டிய அரசாங்கம் அவர்களுடைய எண்ணம் நோக்கம் எல்லாமே முழுக்கே வந்து பார்ப்போம். நீங்கள் எதில் கொள்ளடிக்கிறதுங்கிறது இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி பொங்கல் பரிசில் கொள்ளையடிச்சாங்க, அதுக்கு பிறகு முன்னாடி இந்த ஆவி இதில் இதில் கொள்ளையடிச்சாங்க. ஊழல் நிறைய நடைபெறுது அப்படின்ற கருத்தை எடுத்துக்கணும். நம்ம தொடர்ந்து பேசுவோம். சேனாதிபதி சின்னத்தம்பி மீனவர்கள் கூட்டமைப்பிலிருந்து இணைய வழியில் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். இப்போ இந்த மீனவர்களுடைய பாதுகாப்பு, குறிப்பாக புயல் வரும்போது எச்சரிக்கை, இன்னும் அதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆழ்கடலில் இருக்கிற மீனவர்களுக்கு இந்த தகவல் எப்படி சொல்லப்படுது? முதல்ல ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போகிற நபர்கள் பதிஞ்சிட்டு, அதாவது அங்கே பதிவு செய்யப்பட்டு தான் போகிறாங்களா, இல்லை வேறு வகையில் அவங்க பதிவு பண்ணாமலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? மீனவர் கூட்டமைப்பாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள். இல்லை, மீன்பிடி தொழிலில் பல்வேறு மீன்பிடிப்பு முறைகள் இருக்குது. நாட்டுப்படகு மீன்பிடிப்பு முறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசைப்படகு மீன்பிடிப்பு முறை, ஆழ்கடல் மீன்பிடிப்பு முறை, ஒவ்வொரு ஒருத்தருக்கும் வேரியேஷன் ஆகும், அவரோட நடைமுறைகள் வேரியேஷன் ஆகும். இப்போ அரசை பொறுத்தவரையில் எங்களுக்கு வந்து கடலில் வந்து இப்போ ஒரு புயல் ஏற்படுது இல்லை ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா ப்ரீகாஷனாக சொல்லணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம்.
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 நாளுக்கு முன்னாடியே வந்து சொல்லணும்னு விரும்புறீங்க அப்படின்னா அது சொல்லப்படலையா? அந்த கருத்து தான் சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்து கூட பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி தான் வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து காற்று வேகம் அதிகமா இருக்கு, அதனால கடலுக்கு போக கூட 1ஆம் தேதி அறிவிப்பு போட்டிருக்காங்க. நான் 31ஆம் தேதியே காற்று வேகம் அதிகரிச்சு போச்சு. 31ஆம் தேதியே பாத்தீங்கன்னா அமல் நகர்ல இருந்து கடலுக்கு போன பசங்க பாதிக்கப்பட்டாங்க. இந்த எச்சரிக்கை தகவல், இந்த ஐயா எச்சரிக்கை தகவல் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எந்த வழியில உங்களை தொடர்பு கொள்வாங்க? எல்லாரிடமுமே அந்த சேட்டலைட் போன் என்று சொல்லப்படுகின்ற அந்த போன் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனுடைய விலை மிக மிக அதிகம். ஒரு சிறிய அளவில் தொழில் செய்கிறவங்களுக்கு இது சாத்தியமா? எப்படி உங்களை தொடர்பு கொள்ள முடியும்? எச்சரிக்கையை பொறுத்தவரை ஏடி ஆஃபீஸ் மூலமாக, கடற்கரை ஓட்டங்களில் ஏடி ஆஃபீஸ் மூலமாக அது சம்பந்தப்பட்ட சங்கங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. சரி, இப்ப சமீப காலங்களாக இணையதளங்களில் கூட அந்த அறிக்கைகளை போடுறாங்க. அறிக்கைகளை எத்தனை பேர் படிப்பாங்கன்னு தெரியாது. சாமானிய மீனவர்கள் இப்ப எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கரைவழி மீன்பிடிப்பை முன்மொழிகிறவங்க, நாட்டுப்படகு பயன்படுத்துற இந்த சாமானிய மீனவர்களுக்கு இது போன்ற அறிவிப்புகளை நேரடியாக கிடைக்க போறதில்ல. இதுல அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா அவங்க எல்லாம் கோஸ்ட் கார்டு மூலியமா பக்கத்துல தான், கரைக்கு அருகாமல் தானே இருப்பாங்க. அவங்க மீட்கப்படலாம் இல்லையா? ஆழ்கடல் இருக்கிறவங்க தானே இப்ப பிரச்சனை. அவங்களுக்கு எங்க இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்கன்றது. சரி, கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப தகவல் கடலை பொறுத்தவரை எந்த இடத்துல யார் இருக்கான்ற தகவல் முழுமையாக தெரியாது. இப்ப வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கிறவங்க, நாங்க இந்த இடத்துல இத்தனை நாட்டுகள்ல நாங்க வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சில விசைப்படகுகளையும் பெரிய ஆள்கள் படகுகள்லையும் இந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் இருக்கு. சாதாரண இடங்கள்ல இருந்து போறவங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போன அவங்க கையில வந்து ஒரு தொலைபேசி வச்சிருப்பாங்க. அவங்க லிமிட்டுக்குள்ள எந்த இடத்துக்கு அந்த செல்போன் டவர் எங்க கிடைக்குதோ அதுக்குள்ள அவங்க தகவல் சொல்ல முடியும். இந்த கடல் அதிகமான சீற்றம் இருக்கும்போது இந்த டிவைஸ் எடுத்து வந்து இந்த மொபைல் எடுத்து கூட பதில் சொல்ல முடியாது. கடல்ல தத்தளிக்கும் போது சொல்ல முடியாத சூழ்நிலை. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா வேணா இந்த விஷயங்களை சொல்லலாம், இன்னும் இவர் படகு மூழ்கடிச்சப்பட்டுருச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். அங்க தொடர்ச்சியா குற்றம் சாட்டுறது என்னன்னா, இந்த தகவல்களை மக்கள்கிட்ட இந்த மீனவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. இந்த மீன்வளத்துறை மெத்தனமா செயல்படுது, இந்த அரசு மெத்தனமா செயல்படுதுன்றதை நாங்கள் தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த காலங்களில் கூட பாத்தீங்கன்னா ஒரு மீனவர் பிடிபட்டாரு, மீனவர் இலங்கை அரசால கொல்லப்பட்டார், ராஜ்கிரண்டர் மீனவர் கொல்லப்பட்டாரு 2021 கடந்த வருஷத்துல. அப்படி கொல்லப்படும் போது 18ஆம் தேதி கொல்லப்படுறாரு. முதல் கொல்லப்பட்டாருங்கய்யா? எதனால் கொல்லப்பட்டார்? இலங்கை கடற்படையால கொல்லப்பட்டார். சரி சரி, சொல்லுங்க. இலங்கை கடற்படையால கொல்லப்பட்ட நிகழ்வுக்கு 18ஆம் தேதி இலங்கை கடற்படையால கொல்லப்பட்ட தகவல் கரையை வந்து மக்கள் போராட்டத்துல இருக்காங்க, மக்கள் தேடுதல் வேட்டையில இருக்காங்க. உடல் வந்து 20ஆம் தேதி கிடைச்சிருச்சு. அந்த இடம் 20ஆம் தேதி கிடைச்சதுக்கு அப்புறம் முதல்வர் அறிக்கை வர்றாரு, இந்த மாதிரி கடல்ல அந்த மீனவர் தத்தளிச்சுட்டு இருக்காரு, இலங்கை கடற்படை மோதிருச்சுன்னு கூட அவர் குறிப்பிடல. சரி, அவரு என்னமோ இலங்கை கடற்படை வந்து ஆய்வு பண்ணும் போது யதார்த்தமா முட்டி அந்த படகு மூழ்கடிச்சதாகவும் அந்த உடல் கிடைக்கலன்ற தகவல் சொல்றாரு. ஆனா உண்மை அது இல்ல. இலங்கைக்கு சாதகமா அறிக்கை விட்டாங்க, அதனால கண்டி வன்மையா கண்டிக்கிறோம். அதே மாதிரி என்ன, இந்த தகவல்களை இங்க உள்ள அதிகாரிகள் சேகரிச்சு கொண்டு போய் அதை கொண்டு முதலமைச்சர்கிட்ட கொடுக்கணும், மற்ற மேலும் கூட அதிகாரிகிட்ட கொடுக்கணும், இல்ல மத்திய அரசுக்கு தெரிவிக்கணும். இந்த விஷயத்துல வந்து அதிகாரிகள் ரொம்ப மெத்தனமா இருக்காங்க. இது எதுக்காக மெத்தனமா இருக்கிறாங்கன்ற பார்க்கும்போது, ஒட்டுமொத்தமாக இந்த கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மீனவர் சமூகத்தில் சேர்ந்தவர் தான் ஒருத்தர் மீன்வளத்துறை அமைச்சரா போடுவது வழக்கம். சரி, சுதந்திரம் ஆன காலத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன, மீனவர் அல்லாதவரை போடுறதுனால நாங்க அவரை போய் அணுகிறதுல பெரிய பிரச்சனைகள் இருக்கு. எங்களோட பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியாது, யதார்த்தம் தெரியாது. அதனால இந்த பிரச்சனைகள்ல மாத்தின ஆரம்பத்துல சொல்லிட்டு இப்ப அவரும் கடற்கரை மாவட்டத்தை சேர்ந்த திருச்செந்தூரை சேர்ந்தவர் தானே அவருமே? அவரை எப்படி நீங்க பிரிச்சு பார்க்க முடியும்? இல்ல, மீனவருக்கும் மீனவர் அல்லாதவருக்கும் வித்தியாசம் இருக்கு. நாங்க வந்து ஒரு கடல் பழங்குடி மக்கள், கடல் மட்டும் தான் இருப்போம். நீங்க ஏதேனும் கோரிக்கைகளை எடுத்துக்கிட்டு, இந்த 1.5 வருடங்கள்ல கோரிக்கையை எடுத்துக்கிட்டு மீனவர் அமைச்சரை, மீன்வளத்துறை அமைச்சரை சந்திக்க முற்பட்டிருக்கீங்களா? அதை அவர் சந்திச்சிருக்காரா? அந்த நிகழ்வு ஏதேனும் நடந்ததா? அந்த வாய்ப்பு கிடைத்ததா? உங்களுக்கு எளிதா இருந்ததா சந்திக்கிறது? அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப இது போட்டு தொடர்ந்து எங்களுக்கு வந்து அபாயகரமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கிறதுனால நாங்க மீனவர் பாதுகாப்பு சட்டம் வேணும் அப்படின்றத கோரிக்கையை முன்னெடுத்துட்டு எல்லாரையும் போய் சந்திச்சோம். கடைசியில பாத்தீங்கன்னா மீன்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறதெல்லாம் பெரிய சவாலா இருந்துச்சு. நாங்க வந்து திமுக உள்ள முக்கியமான ஆட்களை கூட சந்திச்சிட்டோம், நம்ம ஸ்டாலின் மகளை கூட நாங்க சந்திச்சிட்டோம். ஆனா வந்து மீன்வளத்துறை அமைச்சரை சந்திக்க முடியாத சூழ்நிலை. கடைசியாக அவரை விட திமுகவுல ஒருவேளை அனிதா ராதாகிருஷ்ணன் அதிகாரம் புரிந்தியவரா இருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இல்ல, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க நீங்க அவரை மீன்வளத்துறை அமைச்சர் சந்திச்சீங்களான்னு கேட்டாங்க. இல்ல, வாய்ப்பு கிடைக்கல சார்,
நான் கேட்டா அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க போய் கண்டிப்பா சந்திங்கன்னாங்க. அதுக்கப்புறமா சந்திச்சான். நாங்க சந்திக்க போன இடத்துலயும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்க நாங்க வந்து 6 மணிக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்களை சந்திச்சது 10:30 மணிக்கு சந்திச்சாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீனவ அதே சமயத்துல மீனவர் அல்லாதவர் நிறைய பேர் வந்து தங்கள் குறைகளை நிவர்த்தி பண்ணி போறாங்க. சரி, மீனவர் உங்க குறைய நீங்க மீன்வளத்துறை அமைச்சருக்கு நேரடியா கொண்டு போகாம வேறு ஏதேனும் வழிகள் இருக்கா? இப்ப நீங்க துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க, அங்க உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொன்னா அது நடக்கிறது இல்லையா? ஏன் நீங்க டைரக்டா, ஏன்னா அமைச்சருங்கிறனால அவருக்கு நிறைய அலுவல்கள் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும், இப்படி இந்த கோணத்துல பார்க்க முடியுமா? அது உங்களுக்கு கோரிக்கை எடுத்துக்கிறது இல்லையா? இல்ல சார், அவரு மீன்வளத்துறை அமைச்சர் தான். இல்ல எங்களுக்காக போடப்பட்ட எங்களுக்கான அமைச்சரா உருவாக்குறேன். இந்த தடவை திமுக ஆட்சி அமைச்ச உடனே மீனவர் நலத்துறைன்னு மாத்துறாங்க. மீனவர் நலத்துறைன்னு மாத்துறீங்க. மீனவர் நலனுக்காக செயல்படக்கூடிய அமைச்சரை வந்து நாங்க போய் நேரடியா சந்திக்கிறதுல இவ்வளவு சவால் இருந்துச்சுன்னா நாங்க எப்படி வந்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுக்க முடியும்? எளிமையாக சந்திக்கக்கூடிய நபரா இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்கும். மீனவர்கள் கூட்டமைப்புல இருக்கீங்க, இப்ப என்னன்னா இவ்வளவு காலமா ஒரு செய்தியை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம், மீனவ மக்கள்கிட்ட சேர்க்கிறோம், ஒரு அறிவிப்பு வருது, தமிழக அரசனுடைய தகவல் வருது, அப்படின்னா தண்டோரா மூலமா தான் போடப்பட்டு வருது. இப்ப நீங்களே சொன்னீங்க, ஒரு இணையதளத்துல பதிவை போட்டா கூட படிக்கக்கூடிய ஆட்கள் மீனவர்கள் இல்ல, குறைவு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. இப்ப இந்த தண்டோரா முறை ஒழிக்கப்பட்டு வேற வகையான முறைகள், இப்ப நவீன யுகம், டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துச்சுன்றலாம் சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஆனா இதெல்லாம் மீனவர்களுக்கு எந்த வகையில உதவியா இருக்கும்? இது ஒரு சிரமமா, இது ஒரு இழப்பா பார்க்கப்படுமா? இதை நீங்க எப்படி, தண்டோரா முறை ஒழிக்கப்பட்டால் தகவல் சென்று சேருவதில் சுணக்கம் ஏற்படுமோன்ற பார்வை உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா. இங்க நீங்க தண்டாரா முறைன்றது ஒரு டைப் ஆஃப் அறிவிக்கிறதுக்கு ஒரு ஒரு முறை. அதே மாதிரி நீங்க வந்து முதல்ல ஆட்டோவில எல்லாம் அலௌன்ஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் பார்த்தோம். இப்ப இந்த ஆட்டோ விளம்பரங்கள் எல்லாம் சுத்தமாகவே இல்லை. நான் ஆட்டோ மூலமா ஒளிபெருக்கி மூலமாக ஒரு விஷயத்த தெரிவிப்பாங்க, தண்டவரா முதல்ல தெரிவிச்சாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோல வந்தாங்க, இப்ப என்னன்னா திரும்பவும் தண்டவரா தான் போட்டுட்டு இருக்காங்க, ஆட்டோல தெரிவிக்கிறது இல்ல. இப்ப அரசு சொல்லியிருக்கு நாங்க வந்து தண்டவரா முறை ஒழிச்சுட்டு அவசர அறிவிப்புகள் ஆட்டோ மூலம் சொல்ல நல்லா இருக்கும் சொல்றாங்க, வரவேற்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீனவ கிராமங்கள்லயும் அறிவிப்பு பலகை வைக்கணும். அந்த அறிவிப்பு பலகையில அரசு சார்ந்த விஷயங்களை தெரிவிப்படுத்தணும். சரி சரி, லேண்டிங் சென்டர் படகுக்கு எந்த இடத்துல இருந்து கிளம்புதோ, நாட்டு படகுகள் எந்த இடத்துல கிளம்புதோ, விசைப்படகு எந்த இடத்துல கிளம்புதோ அந்த இடத்துல வைக்கணும். ஆனா விசைப்படகு கிளம்புற இடத்துல வேணா வந்து அறிவிப்பு பலகைகள் இருக்கு. நம்ம தமிழகத்தை பார்த்தீங்க கிட்டத்தட்ட 603 கிராமங்கள் இருக்கு. இதுல விசைப்படகுன்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 துறைமுகங்கள் தான் இருக்கு. அதுல வேணா அறிவிப்பு பலகைகள் இருக்கலாம். ஆனா பாரம்பரிய நாட்டு படகுகள் இருக்க கிராமங்கள்ல இருந்து கிளம்புறவங்களுக்கு எந்த இடத்துல அறிவிப்பு பலகைகள் இருக்கிறது இல்ல, அவங்களுக்கு தகவல் ஒழுங்கா போய் சேர்றது இல்ல. அவங்களுக்கு தான் முதல்ல நீ முதல் முன்னுரிமை கொடுக்கணும். எளிய மக்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுங்க. கொஞ்சம் டெக்னாலஜி வைஸா எக்கனாமிக்கலா நல்லா இருந்தவங்களுக்கு நீங்க சில தகவல் சொல்றீங்க, அவங்க போய் பாதிக்கப்படுறதுல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ சேட்டலைட் போன்ன்றது ஒரு முக்கியமான தேவையா பார்க்கப்படுது. மீனவர்கள் எங்க இருக்காங்க அப்படின்றத கண்டறியணும்னா அது ஒண்ணுதான் வழி அப்படின்றது இருக்கு. ஆனா அது விலை மிக மிக அதிகமா இருக்கு, அதற்கு அரசாங்கம் மானியமும் கொடுக்குது. இது கடந்த காலங்களில் எல்லோருக்கும் வழங்கப்படுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கா? இதை எளிதாக அவங்களால வாங்க முடியுமா? இந்த அந்த விலை பகிர்வு அப்படின்றது எப்படி இருக்கு? அது உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எல்லாருக்கும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? முதல்ல இருக்கா சேட்டலைட் போன் எல்லார்ட்டையும்? கண்டிப்பா சார், இது வந்து நீங்க சேட்டலைட் போன் இந்த மாதிரி போன்கள் வந்து ஆழ்கடலுக்கு போறவங்களுக்கு தான் இந்த சேட்டலைட் போன் அதிகமா பயன்படும். இப்ப இந்த மீன்பிடிப்பு முறையில் 2 முறை மீன்பிடிப்பு இருக்கு. அண்மை கடல் இந்த நாட்டுப்படகு மீன்பிடிப்புகள், அண்மை கடல் மீன்பிடிப்புகள், இழுவை படகுகள் மீன்பிடிப்புகள் வந்து 12 நாட்டுகளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்டுக்குள்ள நிக்கிற மீன்பிடிப்புகள். இந்த இழுவை படகுகள்ல பெரிய படகுகள்ல இந்த டிவைஸ் விஎச்எஃப் இந்த மாதிரி டிவைஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் ரேஞ்சில் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா ஆழ்கடல்ல போறவங்களுக்கு இந்த சேட்டலைட் போன் வந்து ஓரளவுக்கு, சேட்டலைட் போன் சொல்லும் போது வந்து நாங்க என்ன கேட்கறோம்னா ரேடியோ டிவைஸ் தான் கேட்கிறோம். நாங்க வந்து சேட்டலைட் போன்ல ஓரளவுக்கு போகும்போது தொடர்பு இல்ல, ஒரு சுற்றளவுல ரேடியோ போன் சொல்றது. ஜிபிஎஸ் இல்லையா, ரேடியோ போன்ன்றது நேரடியாக இது சேட்டலைட் மூலமா பேசுறது. சரி, அந்த ஒரு வைப்ரேஷன் கேட்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 7 டிவைஸ் கொடுத்தாங்க. ஆனா எல்லா டிவைஸுமே வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகவே இல்லை. ஒரு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு ஒரு டிவைஸ் கொடுக்காங்கன்னா அந்த டிவைஸ் இன்னைக்குள்ள டிவைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்க அந்த 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 திட்டங்கள் போட்டு மீனவருக்கு வந்து கிடைக்கும் போது அந்த டிவைஸ் காலாவதியாயிருக்கும். இப்ப எப்படி வந்து நம்ம செல்போன் யூஸ் பண்ணும் போது 33-10 யூஸ் பண்ணோம், அது எல்லார் கையிலும் கிடைக்கும் போது அடுத்த டிவைஸ் வந்து அட்வான்ஸ் டிவைஸ் வந்துட்டியா? அது மாதிரி நமக்கு இன்னைக்குள்ள அட்வான்ஸ் டிவைஸை வந்து நாங்க வந்து முன்மொழியணும் அப்படின்றோம்.
அதை வந்து அவசரகதியில் முன்மொழியணும். அதுக்காக நீங்க இன்னைக்கு ப்ராஜெக்ட் போட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த அந்த பொருளை இங்க கையில கொடுத்தீங்கன்னா அது வந்து எல்லாரும் பயன்படுத்தி தூர போட்ட பொருள் தான் வருது. அப்படி உள்ள பொருள் தான் கிடைக்கும். இப்போ கரண்ட் அஃபேர் கேட்கறேன் உங்கள்கிட்ட என்னன்னா, இந்த 1.5 வருடங்கள்ல திமுக ஆட்சிக்கு முன் திமுக ஆட்சிக்கு பின் நீங்க சந்திக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய இன்னல்கள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எங்களுக்கு முதல்ல வந்து மீன்வளத்துறை அமைச்சர் வந்து மீனவர் அல்லாதவரை போட்டதுனால எங்களோட குறைகள் வந்து சுதந்திரம் காலங்கள்ல இருந்து இந்த விஷயங்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு என்ன மீன்வளத்துறை அமைச்சர் மீனவர் பிரச்சனையை புரியணும். ஏன்னா நாங்க வந்து எப்படி மலையில மலைவாழ் மக்கள் வாழ்றாங்களோ அது மாதிரி நாங்க வந்து கடலோரங்களை மட்டும்தான் வருவோம். நாங்க சமவெளி மக்களோட தொடர்பு இல்லாதவங்க, அரசியலோ அதிகாரத்திலயோ நாங்க இல்லாத மக்கள். எங்களுக்கான குரல் கிடையாது, வாய்ஸ்லெஸ் பீப்புள். அப்ப எங்களுக்கான குரல் என்ன? ஒரே ஒரு அரசியல் குரல் எது இருந்துச்சுன்னா இந்த மீன்வளத்துறை அமைச்சர் பதவி தான். அந்த விஷயத்துல ஒரு மீனவரை கொண்டு வைப்பாங்க அப்படின்றப்ப நம்ம எளிமையா நம்ம பிரச்சனை பேச முடியும். நாங்க ஒரு வார்த்தை சொன்னா அவர் புரிஞ்சுக்குவாரு. ஆனா மீனவர் அல்லாத போகும்போது 20 வார்த்தை சொன்னாலும் அவரால் எங்களோட வேதனைகளை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. சரி, ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா தகவல்கள் போய் முதலமைச்சருக்கு போய் சரியா சேர்றது இல்லைன்றதான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. அதிகாரத்துல உள்ள தகவல்கள் போய் சேரல, ரெண்டாவது குற்றச்சாட்டு. அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா எங்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இந்த 1.5 வருஷங்களில் எதுவுமே அரசாங்கம் கொடுக்கல. ஏன்னா தேர்தலில் அறிவிச்ச திட்டங்கள் கூட எங்களுக்கு கொடுக்கப்படலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மீனவர்களுக்கு புயல்கால நிவாரணம் 8000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க, 5000 ரூபா தான் கொடுத்தாங்க. நாங்க வந்து கடல்ல வந்து கிட்டத்தட்ட உயிரை பயம் வச்சுதான் தொழில் பார்த்துட்டு இருக்கோம். சுரங்க தொழிலுக்கு அடுத்த தொழிலா வந்து மீன்பிடி தொழில் தான், எந்த பாதுகாப்பும் இல்லாத தொழில். இது மீனவர்கள் பாதுகாக்கப்படணும், மீனவர்கள் இந்திய நாட்டின் சொத்துன்னு தான் எல்லாரும் மேடையில முழங்குறாங்க. முதலமைச்சர்ல இருந்து நம்ம பிரதமர்ல இருந்து எல்லாரும் இந்த மீனவர்கள் பாதுகாக்கப்படணும். ஆனா அந்த பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகளும் அவங்களுக்கான நிவாரணங்களும் எங்களுக்கு கிடைக்கல. இதை நாங்க தொடர்ச்சியாக இதனாலதான் ரொம்ப மீனவர் பாதுகாப்பு சட்டம் வேணும்னு சொல்லி நாங்க வந்து சட்டப்பேரவையிலையும் பாராளுமன்றத்திலையும் குரல் கொடுத்துட்டு கேட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். வாய்ஸ்லெஸ் பீப்புனால எங்களோட குரல் எழுப்பப்படல. இன்னொரு காலங்கள்ல இது செய்யணும்னு விரும்புறோம். சரிங்க சார், மீண்டும் வர உங்கள்கிட்ட சரி. இல்லை, அவர் கடந்த ஆட்சி காலத்தில் இந்த சேட்டிலைட் ஃபோன் வந்து 10 நாட்டிக்கல் அதாவது 10 நாட்டிக்கல் தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக அன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அதற்கு பிறகு மாண்புமிகு எடப்பாடி அவர்களும் அந்த நாட்டிக்கல் தூரம் வரைக்கும் போ மீனவர்கள் தான் அவங்க வந்து பேசக்கூடிய வகையில் அவங்க மீனவர்களுக்கு இலவசமாக வந்து சேட்டிக்கல் ஃபோன் அந்த சேட்டிலைட் ஃபோன் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்தாங்க, அதை வந்து நிறைய பயன்படுத்திட்டாங்க. இப்போ மாறு வரக்கூடிய காலங்கள் அதிகனால அதனுடைய இது இல்லாமல் தொழில்நுட்பம் மாறு. ஆமாம். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா போயிட்டாங்க அவங்க, நூற்றுக்கணக்கான மீனவர்கள் திரும்பலை. அவங்கள காப்பாற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வி. மத்திய அரசாங்கத்தை கப்பல் படையே மத்திய அரசாங்கத்தை அணுகியிருக்காங்களா? உள்துறை அமைச்சரே பேசியிருக்காங்களா? இப்படி மீனவர்கள்லாம் காண போயிட்டாங்க, படகுகள்லாம் திரும்பல, அதையெல்லாம் செய்யலங்கிறது தான் இப்போ கேள்வி. கேட்கலாம். திரு தமிழ்வேந்தன் சார், குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. இப்போ என்னன்னா நீங்கள் எது எப்படியாவது ஏதாவது பதில் சொல்லுவீங்க, இருந்தாலும் இதை செய்ய வேண்டிய வேலை ஒரு எச்சரிக்கையை கொண்டு சேர்க்க வேண்டிய அடிப்படை வேலை இல்லையா விஷயம்ல. ஏற்கனவே எந்த ஆட்சி வந்தாலும் இது நடந்துகிட்டு தான் இருக்கு, இதை சரியா செஞ்சீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதான் வள்ளுவன் சொல்லியிருக்காரு, ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காங்கிருப்பின் தீதும் உண்டோ மண்ணும் உயிருக்குன்னு. முதல்ல நீங்கள் என்ன குற்றச்சாட்டு எங்களை திருப்புக்குள்ளே முதல்ல நம்மளை திரும்பி பார்க்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அப்போ நம்ம எல்லாத்துலேயும் சம்பரமாக ஏறி திறந்து எல்லா செயலையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? தவறாக இருக்கட்டும் சார், இப்போ தவறாக இருக்கட்டுமா, மீனவர்கள் இறக்குறாங்க அப்படின்னா அதுக்கு சரி செய்ய வேண்டிய திராவிட மாடல் ஆட்சியில் சரி செய்யப்படணுமா வேண்டாமா? சார் ஒரே நிமிஷம், இப்போ ஆட்சியை காரணம் இருக்கிறது சரியா? சார் நானுமே கடலும் கடல் சார்ந்த இடத்துல இருந்தா வர்றேன், எனக்கும் மீனவர்களுக்கு ரொம்ப தூரம் கிடையாது, நாங்களே அதுதான். சரி, அங்கே இருந்தால் நானும் அமைச்சர் எங்க ஆளுநர் அது தவறான பார்வை, அப்படி பார்க்க முடியாது சார். அப்படி பார்த்தா ஒரு ஒரு இனத்துக்கும் ஒரு ஒரு தொழிலுக்கு சந்திக்கவே முடியலன்னு சொல்றாங்க சார். சார் ஒரு ஒரு தொழிலுக்கும் ஒரு ஒரு மந்திரியை கொண்டு வர முடியாது சார். ஒரு ஒரு தொழிலுக்காக விட்டு திமுக மீனவ சமூகத்தை சார்ந்த அமைச்சர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்ல என்ன காரணம் அது? டாபிக்கே டைவர்ட் பண்ணி கொண்டு போடுவீங்க, இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவங்க வாய்ப்பு இல்ல சார், சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து அவங்க தான் இருக்காங்க. கேக்குறேன், நீங்க அதைய பிரேக் பண்றீங்க. யார் பிரேக் பண்றா? டிஎம்கே தான் பிரேக் பண்ணுது. அல்ல அவன கேட்டுடுங்க, தமிழக வானிலை கிடையாது அது, சென்னை மண்டல வானிலை தான் அது. இவ்வளவு நாளா சுதந்திரத்துல இருந்து அப்படிதான் சார், எப்பவுமே அப்படிதான். திமுக ஆண்டவனா அப்படி ஒண்ணு மாறல, அது எப்பவுமே அப்படிதான் சார். ஓகி புயலுக்கு எச்சரிக்கை கிடைச்சு எச்சரிக்கை கொடுக்காது, நீங்க ஓகி புயல் வந்தது இல்ல சார். எவ்வளவு பேர் ரெஸ்கியூ பண்ணாங்க, ஹெலிகாப்டர்ல போய் காப்பாத்தினாங்க சார். நீங்க எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது, கடலோர காவல் படை கொண்டு போய் அவங்களை காப்பாத்தி கூட்டு வந்தது. நீங்க சொல்ற கூட்டு நான் எப்படி பாக்குறேன்னு சொல்லிடுவா? தப்பா நினைச்சிட்டாதீங்க. போயிலே வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல நிவாரணம் கொடுக்கல சொல்ற கதற மாதிரி நீங்க சொல்றீங்க இந்த கதையை சார். நிவாரணம் எச்சரிக்கையே ஏன் கொடுக்கல? தலைப்பே வச்சிருக்கு சார்,
ரெட் அலர்ட் தகவலை பகிராத விடியா அரசு. அந்த இடத்துல திமுக அரசுன்னு போட்டுக்கோங்க. எங்க அரசு விடிஞ்ச அரசு தான். நீங்க எத்தனை வாட்டி விடியாத அரசு சொன்னாலும் சரி, எங்க அரசு விடிஞ்ச அரசு, சரி அது விடிஞ்சவங்களுக்கு விடியும். சரி, தமிழ்நாட்டு மக்கள் சரி, எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு விடியலன்னு வச்சுக்கோங்க. எதிர்க்கட்சிக்காரங்களுக்கு விடியலன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி விடியாது? நீங்க அப்படிதான் எதிர்க்கட்சிக்காரங்க மக்கள் தான் சார். ஆமா, எப்ப பார்த்தாலும் மக்களுக்கு விடியல சார். சென்னையில வெள்ளம் வந்துச்சு, ஒரு நிமிஷம் இருக்கு. சென்னையில வெள்ளம் வந்துச்சு, திருச்சியில முதல்ல ஒரு மாநாடு முடிச்சுட்டு நைட்டு 3 மணிக்கு வந்து கோடம்பாக்கத்தில் நிக்கிறாப்புல. இது ஒன்று நாங்கள் இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கள் கையில் கிடைக்கல. ஏற்கனவே நீங்கள் விட்டு போனீங்க. ஒரே ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் கூட இல்லாமல் தண்ணியில் நிற்கிது சார். புயல் அடிக்க உள்ள இந்த இன்சிடென்ட் நடக்கிறது, தட் இஸ் நேச்சர். நான் ஒக்கி புயலே சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஒன்றும் அப்படியே முட்டு தூக்கிட்டு வரல. புயல் அடித்தது இல்லை, ஒக்கி புயல் என்ன நடந்துச்சு, ஒரு ஃப்ளைட்டு வச்சு எனக்கு தேடுறதுக்கான சூழ்நிலை இல்லை. அவர் மீனவ நண்பர் சொல்லக்குள்ள அவர் திட்டம் போட்டு நீங்கள் திமுகவுக்கு எதிராக பேச வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவர் அதை விரும்பவே இல்லை. அவர் அவரோட பிரச்சனையை சொல்றாரு. இது வழியா திமுகக்காரன் நாங்க கம்பல் பண்றோம்னு சொல்றீங்களா நீங்க? ஆமா, நீங்க திட்டம் போட்டு பேச சொல்றீங்க. என்ன சார் இவங்க எல்லாம் சொன்னா எப்படி பண்ண முடியும்? அவர் சம்மதிக்கவே இல்ல அவரை பேசிறதுக்கு. நம்ம கேப்போம் அவர்ட்ட. நம்ம இல்ல அவருக்கு, அவரே அடிப்படையா ஆதாரமா ஆதங்கமா வச்ச ஒரே ஒரு குற்றச்சாட்டு, எங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் அமைச்சரா இல்ல, நாங்க அணுகிறதே ரொம்ப சிரமமா இருக்குன்ற தகவல். நான் விளக்கம் சொல்லிட்டேன். அனிதா ராதாகிருஷ்ணன்ங்கறவங்க அந்த மாவட்டத்துல உள்ளவங்க, அவங்களுக்கு இதோட வழி நல்லா தெரியும். எல்லா விஷயமும் சொன்னாரு சார். இப்ப இருக்க ரெண்டாவது வந்து தகவல்களை சென்றே சேர்றதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். மூணாவது, திட்டங்கள் இந்த 1.5 வருடங்களில் எதுவுமே எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சார் சார். அதெல்லாம் வந்து இப்படி சொன்னால் இப்படி டைரெக்டாக சொன்னால் திட்டங்கள் இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும். மானியம் இன்னைக்கும் டீசல் மானியம் தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது. மத்திய அரசாக கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கு தமிழ்நாடு அரசு தானே மானியம் கொடுக்குது. எதையுமே ஸ்டாப் பண்ணல தலைவரே. நீங்கள் அண்ணா அதை எதுவுமே ஸ்டாப் பண்ணல. எல்லாமே ப்ராப்பராக போயிட்டு தான் இருக்குது. புயலுங்கிறதெல்லாம் ஒரு இயற்கை சீற்றம் திடீர்னு ஏற்பட்டது. அதுக்கு வந்து இப்போ நாங்களும் கடற்கரை மாவட்டம் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெட் அலர்ட் கொடுத்து லீவெல்லாம் விடுவாங்க எங்கள் ஸ்கூல்லாம். பார்த்தா நீங்கள் வெயில் அடிக்கும். இதான் உண்மை, வெயில் அடிக்கும். பட்ட பட்டு பங்குனி வெயில் பல்லழிச்சு. அப்படி இருந்தால் பிரச்சனையே இல்லை சார். இருங்க இருங்க, திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. காமாக இருக்கும் கடவுள் கடல். திடீர்னு அள்ளி ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போவோம். ஒரு மீனவர் தானே, 1 கிலோமீட்டர் உள்ளே போவோம் கடல். இயற்கை வந்து அவ்வளோ எளிதாகலாம் இந்த கடலை வந்து ரெஸ்ட். இதுக்கு தான் சார் கோடி கணக்கில் செலவு பண்ணி சேட்டலைட் அனுப்புறோம். கோடி கணக்கில் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்களா தலைவர்? அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுக்கல. நீங்கள் சொல்கிற மாரி சேட்டலைட் யார் கொடுக்கலன்றீங்க? மத்திய அரசு கொடுக்கணும் சார். இதெல்லாம் மத்திய அரசு தான் கொடுக்கணும் எங்களுக்கு சார். மத்திய அரசு தான் சார் தகவல் தருது. சென்னை மண்டல மத்திய அரசு கொடுக்குற தகவல் தான் சரியில்லைன்னு சொல்றேன். தப்பு தப்பு தப்பா சொல்லுது. இப்போ அவங்க எச்சரிக்கை கொடுக்கலன்றீங்களா? எச்சரிக்கை கொடுத்து எத்தனைக்கு கொடுத்தாங்க, எப்போ நடந்துச்சு இன்சிடென்ட்னு பத்தாவது ஒரு நிமிஷம் இருங்க. இயற்கை மாற்றம் ஏற்படுத்தும் பெரிய லான்ச் எடுத்துட்டு போய் 15 நாளாக இந்த மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்களோட துயரத்தை நம்ம இல்லைன்னே சொல்லலை. காலம் பூரா கண்ணீரோட தான் வாழ்கிறாங்க. ஆனால் இந்திய அரசுக்கு அவ்வளோ பெரிய அந்நிய செலவானை எடுத்து கொடுக்கறது மீனவர்கள். அதையே மத்திய அரசிட்ட பேச, அதை பற்றி பேசவே வைக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க, மத்திய அரசு கேட்க மாட்டீங்க. 16 பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் உங்களுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. தாராளமாக நாடாளுமன்றத்தையும் முடக்கிறீங்க. தாராளமாக நீங்கள் கொண்டு போகலாம், கோரிக்கையை கொண்டு போகலாம். நீங்க அதை வந்து ஒரு குற்றமா குறையா சொல்லி ஜிஎஸ்டி ஏத்திட்டாங்கன்றது மாதிரியே தான் இங்கேயும் அதுவும் சொல்றீங்க நீங்க. மத்திய நல்லா கேட்டுங்க. இந்த பிரச்சனை நான் மீனவர்களுக்கு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். உடனே ஒரு புயல் அடிச்சோன்னா உடனே நம்ம வந்து இதை பத்தி பேசுறது, அப்புறம் அப்படியே விட்டுட்டு அடுத்த நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு போயிட்டாக்க இது துயரமா தான் இருக்கும். இதை தொடர்ந்து அவங்க சஸ்டெயின் பண்ணி வெளியே கொண்டு வரணும் தலைவரை. வெளியே வந்து சொல்லணும் இதை. இது பிரச்சனையா சொன்னாதானே புரியும். நீங்க வந்து அதை சொல்றதே கிடையாது. இப்ப புயல் அடிச்சோன்னு பேசுறோம், ஒக்கே புயலை பத்தி இப்ப எத்தனை பேர் பேசணும்? எத்தனை பேர் வாட்டர் டப்பாவை கட்டிட்டு படுத்து கிடந்து எப்படி மீன் அரிச்சு தின்னு பாத்தீங்க? எப்போ நடந்ததுக்கு நடந்து நல்ல விஷயங்கள் நடந்தது. அது ரெஸ்கியூ பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் எடுத்தது. அதை எல்லாமே மறந்துட்டு குற்றச்சாட்டை முன்வைக்கணும்னு ஒக்கி புயலை முன்வைக்கிறீங்கன்னா எப்படி பண்ண முடியும் நீங்க சொல்றீங்க? தகவலை ஏன் நீங்க கொடுக்கல, கொண்டு சேர்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இங்க வைக்கிறோம். இயற்கை சீற்றத்துக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாது. பட் நீங்க அலர்ட் பண்ணலாம்ல, அந்த வேலையை செஞ்சீங்களா? எங்களுக்கு தகவல் வந்த பிறகு நாங்கள் அலர்ட் பண்ணியாச்சுங்க. அவங்க ஆழ்கடலில் போயிருந்தவங்கள எப்படி தகவல் ரீச் ஆகலன்னு தான் சொல்கிறோம். எங்களுக்கான வசதியை கொடுக்கணுதான் நாங்கள் மத்திய அரசு கேட்குறோம். அவங்க உள்ள ஆல்ரெடி கடலில் இருக்காங்க. இந்த விஷயங்களை திமுக எம்பி கனிமொழி அவங்க நாடாளுமன்றத்தில் எடுத்து வச்சாங்களா? இது வரைக்கும் பிரச்சனை வந்திருக்கு, இப்போ எடுத்து வச்சிருவாங்க. இப்போ நாங்கள் வந்து முதல்ல சந்திக்கிற புயல் இதுதாங்க. இதுக்கு முன்னாடி எங்க புயல் இப்போதான் பார்க்குறோம். முதல் புயல் பார்க்குறோம். எவ்வளோ பிரச்சனைகளும் சொல்ல போறீங்க, நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு உங்களுக்குன்னு ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் மட்டும்தான் அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம போக வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? நான் ஒன்று கேட்குறேன். இது இயற்கை சீற்றம் ஒத்துக்கிட்டோம்ல,
சொல்லாதீங்க. என்ன அது உங்களுக்குள்ள கட்சி பிரச்சனை. நாங்க மீனவர், இது தனி ஈனா, இது ஒரு பழங்குடி ஈனா. நீங்க சொல்றீங்களே இல்ல, ஜாதிக்கு ஒரு அவர் வந்து நீங்க நான் வந்து திமுகவுக்கு எதிரா பேசுற மாதிரி நீங்க தூண்டப்படுறீங்கன்ற ஒரு கருத்தை முன் வச்சாரு. அதனாலதான் அது இல்ல சொல்லுங்க. நீங்க சொல்றது வந்து அப்படி சொல்றது அவரோட கோரிக்கை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் 40 தொகுதிகள், போன வட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 தொகுதிகள் வந்து அதிமுக ஜெயிச்சிருச்சு. இந்த தடவை வந்து திமுகவுக்கு கிட்டத்தட்ட 36 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. மீனவர் சம்பிரதாயத்துக்கு ஏன்னா அவங்கதான் வெட்டி நிர்ணயிக்கிற இடத்துல இருக்காங்க. இப்ப இந்த அளவுக்கு நாங்க வந்து திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கோம், இன்னைக்கு உரிமையா கேட்கிறோம். அது எப்படி நீங்க வந்து உங்க அதிமுக சாதகமா பேசணும்னு சொல்லி கொச்சைப்படுத்தலாம். நீங்க நாங்க வாக்களிச்சது உங்களுக்கு உங்களுக்கு வாக்களிச்சது தவறுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு வாக்களிச்சு 36 தொகுதிகள் கொடுத்துருக்கோம். இது உரிமையில நான் கேட்கிறோம். நீங்க மீண்டும் மீண்டும் வந்து அரசுக்கு எதிராக தூண்டப்படுறதா நீங்க குற்றஞ்சாட்டு போறிய தவறு. இன்னொரு விஷயம், நீங்க உங்க சொன்ன கருத்துல இன்னொரு கருத்தை சொல்றேன். ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு அமைச்சர் கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேக்குறீங்க. இது ஜாதி இல்ல சார், இனம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மீனவ இனம் நீரோடி முதல் கடக்க பலவேற்காரர்களா இருக்கிறோம். அந்த இனம் இந்த இனத்துக்கு தனியா ஒரு அமைச்சர் பதவி தான் இருந்துச்சு. இது வர 75 வருஷமா கிட்டத்தட்ட அமைச்சர் பதவி அந்த மீன்வளத்துறைக்காக அமைச்சர். அன்னைக்கு வந்து காமராஜர் ஆட்சி அமைக்கும் போது 6 துறைகள் இருந்துச்சு, அதுல மீன்வளத்துறை ஒரு துறை. ஏன்னா மீன்வளத்துறைன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில 40 மாநிலங்கள் இருக்குன்னா அந்த மாநிலங்கள் எல்லாம் வளர்ந்துடல. கடலை நம்பி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 13 மாநிலங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா எடுத்துங்க, கேரளா எடுத்துங்க, தமிழ்நாடு எடுத்துங்க, வெஸ்ட் பெங்கால் எடுத்துங்க, எல்லாமே டாப் லெவல்ல எதுக்காக இருக்குன்னா கடலை நம்பி வாழ்ற மீனவர்கள் இங்க இருக்காங்க. நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் பண்றோம். இந்திய அரசுக்கு 2 லட்சம் டேர்ன் ஓவர் பண்றோம். கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு முழுக்க முழுக்க வந்து இதுல வந்து 30% வருமானத்துல 24% வருமானம் கடலை நம்பி தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவ்வளவு ஒரு இண்டஸ்ட்ரியை நாங்க உருவாக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாங்க எங்கள் மூலியமாக 10,000 கோடி ரூபா உங்களுக்கு அந்நிய செலவணி வருது. மொத்தமா இந்தியாவுக்கு 60,000 கோடி ரூபா அந்நிய செலவணி வருது. அதனால தமிழ் ஒரு தனி அமைச்சகத்தை மத்தியில் அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்க வரவேற்கிறோம். நாங்க அது கட்சிக்கு அப்பாற்பட்டு வரவேற்கிறோம். எங்கள் கோரிக்கையும் 40 வருஷம் கோரிக்கையும் ஒவ்வொன்றா நிறைவேற்றப்படுது. நாங்க வந்து மீனவர்கள் மாற்றுத் தொழில் வேணும், ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற வாய்ப்பு சொன்னோம். இப்போ ஒரு திட்டம் போட்டு ஒண்ணு கொண்டு கொடுத்துருக்காங்க. இது 40 வருஷம் போராட்டம். அது மாதிரி மத்திய அமைச்சருக்கா இது 40 வருஷம் போராட்டம். நாங்க பழங்குடி கேட்கிறோம். கிட்டத்தட்ட 48 வருஷமா பழங்குடி கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த நம்ம மத்திய திமுக அரசு கூட பழங்குடிக்கு தர்றோம்னு சொல்லி சொல்லி அறிவிச்சாங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக பழங்குடிகளுக்கான தீர்மானம் போட்டு அனுப்பி வச்சாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ரெண்டு கட்சிகளும் செய்யறதை நாங்க பாராட்டுறோம். நாங்க ஆனா அதே சமயத்துல எங்களுக்கு எதிராக செய்ய வேண்டிய விஷயங்களை நாங்க விமர்சிக்க நாங்க கிளம்ப போட்டிருக்கோம். நாங்க சொல்ல வேண்டியிருக்கு. யார் சொல்லுவா? நாங்க தான் சொல்லணும். நிச்சயமா. இதே இது பாத்தீங்கன்னா ஒரு அவர் சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு சிறுபான்மையத்தை அமைச்சரா வந்து வேற யாரையும் கொண்டு போட முடியுமா? ஒரு இந்து சமூகத்தின அமைச்சரா வேற யாரும் போட முடியுமா? பிற்பட்டத்துறை நடத்துகிற அமைச்சரா வேற யாரையும் போட முடியுமா? பட்டியலமைச்சரா வேற யாரும் போட முடியுமா? எங்களுக்கு மட்டும் இந்த அநீதி நடக்குது. அந்த பார்வை உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு நிச்சயமா உங்க நீங்க இது சுத்தி சுத்தி வர பார்வை என்னன்னா எங்களுக்கான அமைச்சர் எங்கள் இனத்திலிருந்து இல்லையன்ற ஆதங்கம் தான். மீண்டும் மீண்டும் நீங்க பல வார்த்தைகள் மூலமா சொல்றீங்க. இது செவிசாய்க்கப்படுமா, அனுசரிக்கப்படுமா, கேட்கப்படுமான்றது நம்ம கேள்விக்குறிதான். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சின்னத்தம்பி. மறுபடியும் நம்ம பேசுவோம். ஸ்ரீதர் சார், நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா புயல் வர்றதுன்றது அரசாங்கம் எச்சரிக்கை விடுவதுன்றது வழக்கமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காலநிலைக்கு தகுந்த போல் நடக்கிறது. ஆனால் அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டியே கூட இங்கே பிரேக் ஆகிடுச்சோ அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். எங்கள் இனத்தை சார்ந்த ஒரு நபர் அமைச்சராக இல்லை. காலங்காலமாக சுதந்திரம் அடைந்த பிறகு இதுதான் வருது. நாங்கள் தகவல்களை சொல்லவோ எங்கள் குறைகளை சொல்லவோ புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையோ இல்லாமல் இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சேனாதிபதியோட வருத்தம் வந்து மிகவும் நியாயமானது. நீங்கள் ஒரு மரமேரியோட ஒரு வாழ்வியலோட கஷ்டங்கள் வந்து இன்னொரு மரமேரிக்கு புரியும். நீங்கள் ஒரு மீனவனுடைய வாழ்வியல் கஷ்டங்கள் நிச்சயமாக ஒரு மீனவருக்கு புரியும். நீங்கள் அவங்களை விளக்கம் சொல்லாமலே புரியும்னா இன்னொரு மீனவனுக்கு தான் அதோட உண்மையாக வாழ்வியலோட தொடர்போடு சேர்ந்து அவங்களுக்கு புரியும். அவங்க வழியை சொல்லாமலே புரியும். அந்த விதத்தில் ஐயா சேனாதிபதிகள் சொல்வது நியாயமான கருத்து. நாம் தமிழர் வந்து எங்களோட தேர்தல் வரவறிக்கையில் மீனவர்களுக்கென்றே தனித்தொகுதிகள் எப்படி வந்து நம்ம
ரிசர்வேஷன் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்டிக்கு ஒதுக்கணுமோ அதே போல் மீனவர்களுக்கென்றே தனித்தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் நம்ம ஒரு கோரிக்கையாக நாம் தமிழர் வந்து தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கு. இப்போ நாங்கள் எப்படி புரிந்து கொள்கிறோம்னா, அப்போ மீனவர்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அவர்கள் தொகுதியிலிருந்தே அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் வர வேண்டும் என்ற இதோடு தான் புரிதலோடு இருக்கும். அப்படி நாங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரு மீனவரை ஒரு அமைச்சராக போட முடியாது என்று திமுக நினைப்பது மிகவும் நகைப்புக்குரியது. இந்த கேள்வி நான் முன்வைக்கலாம் தான் இருந்தேன். போட முடியாதுன்னு நினைக்கிறா? போட முடியாதுன்னு ஏன் நினைக்குதுன்னா, வேற தேவையானவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால போட விருப்பப்படல. இல்லை அந்த இனத்தில் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க இங்கே சொல்கிறத தலையாட்டுறவங்க ஆட்கள் இல்லைன்னு அர்த்தம். இந்த ரெண்டு காரணங்களால் தான் இந்த இந்த நாட்டில் மீனவர் சமூகத்துக்கு குறை இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொன்ன மாதிரி 700 கிராமங்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 700 கிலோமீட்டர் கடற்கரை உடைய நாடு இது நமது. 30 விழுக்காடு உணவு வந்து மீன் தான் உலகம் முழுதும். அப்போ அவர் சொன்ன மாதிரி அந்நிய செலாவணி இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறத ஏன் ஒரு மீனவர் துறைக்கு ஒரு மீனவருக்கு அவருடைய கஷ்டங்களை அணுகுவதற்கு ஒரு மீனவர் அமைச்சராக இருக்க முடியாது? என்ன அதில் சட்ட சிக்கல் எதுனா இருக்கா? ஏன் போடப்படுவதில்லை அப்படின்னா, இது ஈஸியாக கடந்து போகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கலாம். ஒன்று, ரெண்டு வந்து இது வந்து ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டு கிடையாது. அவங்க இந்த இந்த தகவலை சொல்லாமல் இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாங்கன்றது இல்லை உங்கள் பார்வை. அப்போ இப்போ நான் இது இது வந்து மெத்தனம் தொடர்பானது எப்படி அவங்களுக்கு தெரியும்ன்ற, நான் நீங்கள் திமுகவுக்கு இந்த அரசு நடக்கிறது தெரியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் நீங்கள் நம்புறீங்களா? சொல்கிறீங்களா? உறுதியாக தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். அவர்களுக்கு தான் வந்து இங்கே செஸ் விளம்பரத்துக்கும் அங்கே போய் நிற்கிறதுக்கும் ஃபோட்டோ அவங்களுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கும் இதுக்கு நேரம் சரியாக இருக்குது. நான் கேட்குறேன், ஸ்ரீமதி என்றைக்கு இறந்து போனாங்க? 13ஆம் தேதி இறந்து போனாங்க. இன்றைக்கி என்ன தேதியில் இருக்கிறோம்? இன்னை வரைக்கும் அந்த அந்த மகள் எந்த காரணத்துக்காக இருந்தான்னு ஒரு ஒரு விளக்கம் உண்டா? எல்லார் வீட்லேயும் பெண் பிள்ளைகளை வச்சுருக்கோம்ல, எல்லார் வீட்லேயும் மகள்கள் இருக்காங்களே, எல்லோருக்கும் எல்லோரும் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம்ல, நமக்கு ஒரு பயம் வருதா இல்லையா? நீங்கள் ஒரு விபத்து ஒரு இறப்பு நிகழ்ச்சின்னு வச்சிங்களா, அதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது, அது நிகழும் எங்கேயாவது, அது ஒரு ப்ராபபிலிட்டி நிகழ்த்தகவுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதற்கான நீதி கிடைக்கப்படுமா இல்லையா? ஒரு ஒரு இப்போ நான் ஒரு 27 ஆண்டாக வழக்கறிஞராக இருக்கேன். ஒரே ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உடற்கூறாவை வச்சுக்கிட்டு இது வந்து எப்படி இருந்திருக்காங்க, இது கொலையா தற்கொலையான்றதுக்கான எல்லாத்தையும் ஊகிக்க முடியும். நான் கேட்குறேன், இன்னும் 20 நாள் கழித்து உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? அப்போ நீங்கள் என்ன அரசு நடத்துகிறீங்க? இது ஒரு பக்கம். சட்டசபையில் ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னார் இந்த விக்னேஷ் லாக்அப் டெத்துக்கு? என்ன சொன்ன மரணத்துக்கு இல்லை, அது அது லாக்அப் டெத்தே இல்லைன்னு சொன்னார். பின்னால் அறிக்கையை மாற்றினாரா? ஏன் நான் சொல்கிறேன்னா, அவருக்கு தெரியாதுங்க, பிள்ளைகளும் மாப்பிள்ளைகளும் தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அவங்க இஷ்டப்படி தான் நடக்குது. ஸோ இப்போ அது நடக்கல. இந்த ரெட் அலர்ட் வந்து மீனவர்களை போய் சேரலன்னு சொல்ல, நான் அதுக்கு வேற காரணம் சொல்கிறேன். இப்போது இன்னைக்கு தண்டோரா எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? ராஜராஜ சோழன் காலத்தில் தண்டோரா போட்டு சொன்னாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் செய்தி தொடர்புக்கு வழி இல்லாதப்போ தண்டோரா போட்டு, நான் கேட்குறேன், நீங்கள் தேர்தல் நடத்துனீங்கல்ல, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுன்னு கேட்டீங்கல்ல, விடியல் அரசு வரப்போன்னு சொன்னீங்கல்ல, தண்டோரா போட்டேங்கன்னா கேட்டிங்களா? அப்போ தெரியுதுல உங்களுக்கு தண்டோரா போட்டால் சேராதுன்னு. எப்படி தகவல் சொன்னீங்க நீங்கள்? செல்ஃபோனை எப்போ திறந்தாலும் சரி, சார் ஸ்டாலின் தான் வராரு. நான் என்ன கேட்குறேங்க, உங்களால் உங்கள் விளம்பர உத்தியை உங்கள் தேர்தல் வாக்குக்கு பெற முடிஞ்சதில்லை, அதுக்கு பெற முடிஞ்சதில்லை, ஏன் உங்களால் இந்த தகவலை இதே செல்ஃபோன் வழியாக ஏன் மீனவர்களுக்கு தெரியும்? ஜியோ பொசிஷனிங் தானேங்க, கடற்கரையில் இருக்க இத்தனை கிலோமீட்டரில் இருக்க யாருக்கு எல்லாருக்கும் போய் சேரட்டுங்க, எல்லாருக்கும் அரசோட திமுக என் ஃபோனுக்கு திமுக ஓட்டு போட சொல்லி தகவல் வந்தது, நான் விரும்பியா வந்தது, நானும் பார்த்தேன், ஸ்டாலின் தான் வராரு, இப்போ வீடியோ தர போகிறாரு கேட்டு ஆஃப் பண்ணி வச்சேன். நானும் என் விருப்பத்தோட வந்தது, எல்லோருக்கும் போட்டோம், கடற்கரையில் இருக்கிற 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அந்த பாடலில் இருக்க எல்லாருக்கும் போட்டணும், நீங்கள் பண்ணுங்கள். ஏன் பண்ண முடியாதா? இதை விட்டுட்டு நான் கூட போட்டேன் தண்டோரன்னு யாரை ஏமாத்துற வேலை? இன்னொன்று, மத்திய அரசு சொல்லலைன்றார். மத்திய அரசு சொல்லலைங்க, மத்திய அரசுக்கு இங்கே நீங்கள் நீங்கள் பிஜேபிக்கு இங்கே வாக்கு இருக்கா? உங்களை நம்பி தானே போட்டிருக்காங்க, நீங்க இதை எப்படி குற்றச்சாட்டை சொல்ல முடியும்? சில தொழில்நுட்பங்கள் மத்திய அரசு தான் இருக்கு. இப்போ வானிலை முன்னறிவிப்பை கணிக்கிறது யாருகிட்ட இருக்கு? நீங்க தொழில்நுட்ப அறியாமல் இருக்கீங்க. நான் சொல்றேன், நீங்க நெட்ல போங்க, எவ்வளவு நுட்பமான தகவல்களை பிரைவேட் ஏஜென்சிங்க சொல்றாங்கன்னு பாருங்க, உழவன் ஆப்ல போய் பாருங்க, நீங்க அதுல எவ்வளவு தகவல் இருக்குன்னு. நீங்க எத்தனை பிரைவேட் ஏஜென்சிஸ் இப்போ தகவல் இதை கணிச்சுட்டாங்களா ஊகிச்சுட்டாங்களான்றது இல்ல, இந்த தகவல் சேர்க்கப்பட்டதா இல்லையான்றதுதான். நீங்க நான் சொல்றேங்க, இவர் சொன்னார்ல அதிமுக சொன்னார்ல, நீங்கள் ஒகி புயல் சொல்லலை, வரதா புயலுக்கு எங்க அதெல்லாம் சரியில்லைன்னு உங்களை தண்டிச்சு அவங்கள தண்டிச்சு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். நீங்கள் அதை கழட்ட அவங்க மாட்டிருந்தாங்கன்னு உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் கழட்டுங்களேன்னு தான் நான் சொல்கிறோம். ஏன் நீங்கள் கழட்டலன்னு நான் கேட்குறேன், அதை கேட்டால் நீங்கள் அவங்க சின்ன குறுக்கீடு மன்னிக்கணும். அதாவது அந்த ஆட்சி சரியில்லைங்கிறதுக்கு அண்ணா ஓட்டு போடல, இல்லை இல்லை முடிச்சிடறான் என் பார்வை.
பிரசாந்த் கிஷோருக்கு 350 கோடி ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாற்றி வாங்கின ஓட்டுகள் தான் தவிர அந்த ஆட்சி சரியில்லைங்கிறதுக்கான ஆட்சியினுடைய திட்டங்களை மக்கள் இப்போ உணர ஆரம்பிச்சிருக்காங்க. வித்தியாசம் எவ்வளவுன்றது எல்லாருக்கும் தெரியும், 3% தான் எல்லாருக்குமே தெரியும். வித்தியாசம் 13 லட்சம் தான். இல்ல, அதிமுக சரியாக செயல்பட்டது அப்படின்னு சொல்ல நான் இங்க வரல. சரி, புரியுது. நான் தமிழ் சொல்ல விரும்பல, இருந்தாலும் அது நீங்க சொற்பு தெரிவிக்க வேண்டிய என்னுடைய கடமை. தெரிவிங்க. நான் என்னோட நிலைப்பாடை இதை நான் என்ன பாக்குறேன்னு சொல்றேன். இன்றைக்கு தொழில்நுட்பம் உச்ச கட்டத்துல வளர்ந்துட்டதுல தண்டோரா போடுவதும் கடிதம் எழுதுவதும் யாரை ஏமாற்றுகிற வேலைன்னு கேட்கறேன். யாருக்குன்னா நம்ம கடிதம் எழுதுறோமா நீங்க சொல்லுங்க. இந்த 10 ஆண்டுகள்ல நீங்க யாரும் அறிக்கை விட்டாங்க, தலைமைச்செயலாளர் அறிக்கை விட்டு. இல்ல, நான் என்ன கேட்கா, இதெல்லாம் ஒரு இது ஏமாற்று வேலைன்னு நான் சொல்கிறேன். இது வந்து நாங்கள் தண்டோரா எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். தண்டோரா சொல்லவே தெரியாதுங்க, எனக்கு தெரியுங்க. நீதிமன்றத்தை கூட சில சொத்துக்களை கைப்பண்ணால் தண்டோரா போடணும். யாருமே தண்டோரா போட தண்டோரா வயலில் தகர டப்பா எடுத்துமே அடிப்பாங்க. இன்னமும் சொல்கிறேன், தண்டோரா போட்டு தான் ஒரு எழுத்துணும். அவங்க தண்டோரா போடப்பட்டது சொத்து ஏலம் சம்பந்தமாக. தொழில்நுட்ப வசதி இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ எந்த யாரிடம் இல்லைன்றீங்க நீங்கள் தொழில் மீனவர்கள்ட்ட எல்லாத்தையும் எல்லாரிடம் செல்ஃபோன் இருக்குது, தகவலை நீங்க எளிதா தெரிவிக்க முடியும். இன்னைக்கு யார் நீங்க சட்டம் இல்லாத கூட ஒருத்தர் சின்ன தம்பி சார் இப்பதான் சொன்னாரு, படிக்க தெரியாத இன்னும் சொல்ல போனா போன் இல்லாத நபர்கள் கூட நிறைய இருக்காங்கன்ற கருத்தை அவர் இல்லை. அதை நான் முற்றிலும் மாறுபடுறேன். அப்படி சொன்னா வந்து உங்க எம்ஜிஆர் செத்துட்டாரான்னு கேட்பாங்க, எம்ஜிஆர் செத்துட்டாரான்னு கூட கேட்பாங்க. நான் ரொம்ப எளிதா சொல்றேங்க. இது என்னன்னா, இது ஏன்னா ஸ்டாலினுக்கு தெரியாது, ஸ்டாலினுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் வேறு இருக்கிறது. ஒரு படகு இருக்கு, நீங்க சொல்றதுல இருந்து கருத்து எடுத்துக்கணும்னா எந்த விஷயங்களுமே ஒரு முக்கியமான விஷயங்கள் முடிவு உடனடியா எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அவரை சென்று சேர்வதில்லை அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டம் வைக்கிறீங்களா? அவருக்கு தெரியாது, அவருக்கு அக்கறையும் இல்லை. ஒரு ஒரு படகோட ஒரு டிவைஸை ஏன் இணைக்க முடியாதுன்னு நான் கேட்கறேன். சரி, ஒரு படகு வாங்கப்படும் போது லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சேட்டலைட் டிவைஸை ஏன் இணைக்க முடியாது? அவர் ஐயா கேட்ட போது ரேடியோவை ஏன் இணைக்க முடியாதுன்னு நான் கேட்கறேன். திமுக செயல்பாடு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே விமர்சிக்கிறீங்க. திரு சின்னத்தம்பி, இப்போ என்னன்னா எங்கள் இனத்தை சார்ந்த ஒருவர் அமைச்சராக வேணும் அப்படின்ற கருத்தை ஆணித்தரமாக முன்வைக்கிறீங்க. நீங்களே சொல்லியிருந்தீங்க 36 இடங்களுக்கு மேலே நாங்கள் அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை இது வெற்றிக்கான வாய்ப்பை கொடுத்துருக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் இந்த குறைகளை சொல்லுனீங்களா? எதனால் இந்த இது இந்த துறை மாற்றப்பட்டு வேறொருவர்கிட்ட கொடுக்கப்பட்டது, இதை மாற்றுவதற்கான வாய்ப்பாக நீங்கள் இதுன்னு பார்க்குறீங்களா? மீனவ கூட்டமைப்பிலிருந்து நீங்கள் என்ன பார்வை முன்வைக்கிறீங்க திமுக அரசின் மீது? உண்மை, இப்ப அவர் பேசுறதுல ஒரு சந்தேகம் புலப்படுது. இது திட்டமிட்டு தான் மாத்திருப்பாங்களோன்ற சந்தேகம். ஏன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடல்ல வந்து 12 நாட்டுகள் அளவுதான் வந்து கடல் இருக்கு. இப்ப கச்சதீவுக்கு 1974 கச்சதீவை வந்து கலைஞர் இருக்கும்போது கொடுத்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில நாங்க 12 நாட்டுகளுக்கு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அளவு குறுகிய அளவு மீன் பிடிப்புள்ள பல்வேறு பிரச்சனைகள், எல்லை தாண்டி போன பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு. இப்படி உள்ள சூழ்நிலையில எங்க இப்ப பாக்ஸல சந்தி கடல் பகுதிக்குள்ள இப்ப காற்றால போடுறதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணிருக்காங்க. இதே கடல்ல தான் நாங்க வந்து மதந்து திமுக ஓட்டு கேட்டோம். இதற்கு அதே கடல்ல இதற்கு எதிராக நாம் தமிழர் கூட போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, போராடி கொண்டிருக்கிறாங்க. பேசலாம். கண்டிப்பா கடலுக்குள்ள காற்றால அமைக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. அடுத்து என்ன செய்றாங்கன்னா கடலுக்குள்ள மீத்தேன் அமைக்கிறதுக்கு ஒப்பந்தம் போடுறாங்க. இப்ப எங்களை சார்ந்து மீன்வளத்துறை அமைச்சிருந்தா எப்பா கடலுக்குள்ள அதற்கான தடைய முந்தைய ஆட்சியிலேயே நம்ம கொண்டு வந்தாச்சு. ரெண்டாவது, எதிர்வரும் அதாவது அதிகரித்து வரும் மின் தேவைக்கு நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? மற்ற எல்லாமே வந்து பொல்யூஷன், சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும். இது போல காற்றுக்கல்லையோ இல்லை சூரிய மின்சக்தியோ நம்ம எடுத்தோம்னா தான் நம்மளுடைய மின் தேவைக்கான தண்ணீரை நம்ம பெற முடியும். அதை எப்படி சமன் செய்ய முடியும்? ஆட்சியாளர்கள் பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா எப்படி மீனவர்கள் பாதிக்கிறாங்கன்னு சொல்றீங்க, மின் தேவை எப்படி பூர்த்தி பண்றது? கண்டிப்பா நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த காற்றாலை போடுறதுன்றது என்னன்னா வந்து பயன்படுத்தப்படாத இடங்கள்ல காற்றாலைகள் பயன்படுத்தலாம். எங்க மாற்று கருத்துல நல்ல ஒரு அருமையான திட்டம், மரபுசார எரிசக்தி நல்ல விஷயம். ஆனா மீனவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் காற்றால போடுறதுன்றது மீனவர்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துறதுக்காக அர்த்தம். இது ஒரு கார்பரேட் திட்டம். இந்த பாக்ஸல சந்திகளையும் மன்னார் உள்ள பகுதிகளையும் வந்து அதிகமாக வந்து கடல் வளம் இது ஆயில் வளம் இருக்கு. இந்த இடத்துல காற்றாலை அமைக்கப்பட்டால் என்ன பாதிப்பு ஏற்படும்? மீனவர் கொண்டாப்பிலருடைய தகவல் என்ன? என்னன்னா இங்க கடலுக்குள்ளதான் காற்றாலை அமைக்கிறாங்க. நமக்கு இருக்கிறது 12 நாட்டுகள் தான். இலங்கைக்கும் நம்ம எல்லாம் 12 நாட்டுகளுக்குள்ளதான் இந்த காற்றாலை அமைக்கிறாங்க. இந்த காற்றாலை அமைக்கும் பட்சத்துல அந்த இடத்துல மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாது. இப்ப வந்து விசைப்படகு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு வந்து ரிபர்ஸ் கியர் ஃபார்வர்டு கியர் எல்லாம் கிடையாது. கடல்ல காற்றாலை அமைச்சா நேர போய் காற்றாலை தான் முட்ட வேண்டி இருக்கும். அந்த பகுதியில போய் மீன் பிடிக்கும் போது மீன் வலைகள் கிளியர் தான் செய்யும். அப்ப நாங்க வந்து மீன் பிடிக்கிற இடங்கள்ல வந்து காற்றாலைகள் அமைக்கிறதுன்றது ஒரு சரியான விஷயம் கிடையாது. எப்படி வந்து ரோட்டுக்கு நடுவுல வந்து நீங்க வந்து ஒரு கரண்ட் வேணும்னு சொல்றாங்க, ரோட்டுக்கு நடுவுல வந்து நீங்க காற்றாலை அமைப்பீங்களா?
அமைக்க மாட்டீங்கல்ல, எல்லாரும் போற பாதை பாதையில காட்டலாம், நம்பி அதை விட்டு ஓரமா வந்து அமைச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு வருவீங்களா? அதே மாதிரி மீன் பிடிக்கிற மீனவர்கள் மீன் பிடிக்கிற இடத்துல கொண்டு காட்டலாம் அமைக்காதீங்க, நீங்க வேற நிறைய இடங்கள் இருக்கு அங்க போய் அமைச்சுக்கீங்க. நல்ல திட்டம் அமைச்சுங்க, ஒரு நிறைய இடங்கள் வந்து பாலைவனமான இடங்கள் பயன்படுத்தப்படாத இடங்கள். இதற்கான எதிர்ப்பை ஆளும் திமுக அரசு கிட்ட நீங்க தெரிவிச்சிருக்கீங்களா? ஒன்னு. ரெண்டாவது, மீத்தேன் எடுக்கிறத பத்தி சொன்னீங்க, அதனுடைய எதிர்ப்பை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா, ஒவ்வொரு முறைகளும் நாங்க அரசுக்கு வந்து முறையாக வந்து அறிக்கைகள் மூலமாக தெரிவிக்கிறோம். இரண்டாவது கட்டமாக என்ன செய்யறோம்னா, போராட்ட களங்களை கடல்ல நின்று எங்களால கடல் நின்று போராடி அவங்களுக்கு எங்களை எதிர்ப்புகளை தெரிவிக்க முடியும். இந்த எதிர்ப்புகளையும் பதிவு பண்ணிருக்கோம். இப்ப உங்க எதிர்ப்பையும் மீறி அந்த திட்டத்தை செயல்படுத்தணும்ன்ற முனைப்பு அடுத்த கட்ட நகர்வுக்கு திமுக அரசு போகுதா, அந்த தகவல் உங்களுக்கு வருதா? ஆமையா, இப்ப சமீபத்தில் லண்டனுக்கு வந்து அவர் செந்தில் பாலாஜி ஐயா வந்து அவர் குழு அவர் தலைமையில் ஒரு குழு வந்து போய் ஆய்வுக்கு போயிட்டு வந்தாங்க. கடல்ல எப்படி மிதக்கும் காற்றாலைகள் போடுறது அப்படின்ற ஆய்வுக்கு அங்க போய் லண்டனுக்கு போயிட்டு வந்தாங்க. நாங்க அப்பவும் சொல்றோம், எப்ப இந்த திட்டங்கள் வந்து இந்த திட்டம் ஒட்டுமொத்தமாக மீனவர்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கிற திட்டம். ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு பொருளாதார ரீதியா இழப்பு ஏற்படுத்தும் போது அந்த இடத்துல மீனவர்கள் வாழ முடியாது, கடற்கரையில் வாழ முடியாது சூழ்நிலை. அதனால அந்த மிதக்கும் காற்றாலைகளை போடுற திட்டத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி நாங்க திரும்பவும் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். சரி, இதற்கு என்ன வகையில எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்க? இந்த திட்டத்தை நிறுத்துறதா இதற்கு மாற்றா, இல்ல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் இந்த மின் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அகண்ட பார்வை வைத்து இதற்கு மாற்று ஏற்பாடு கோரிக்கை உங்கள்ட்ட இருக்கா, பிளான் இருக்கா? எங்களுக்கு நீங்க இது நல்ல மின்சாரம் உற்பத்தி பண்றதுன்னு நல்ல விஷயம்தான், ஆனா நீங்க வந்து அதற்கு கடல் இல்ல விஷயம், கடல் கிட்டத்தட்ட பாதுகாக்கப்படணும், கடலோட என்வாரன்மெண்டல் பாதுகாக்கப்படணும். நமக்கு இருக்கிறது குறுகிய கடல், நீங்க ஆள் கடல்ல போய் நீங்க அதை பண்ணீங்கன்னா நீ கப்பல் நீ இதே 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 நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, கப்பல் போற வழிகள்ல நீங்க இந்த காற்றாலைகள் போடுவீங்களா? அண்மை கடல் பாக்ஸ்ல சென்றுன்றது பெரு இருக்கிறது 12 நாட்டுகள், அதுல 3 நாட்டுகள் வந்து நாட்டுப்படகு கரைவழி மீன்பிடிப்புக்கு இருக்கு, மீது இருக்கிற கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு 4 நாட்டுகள் வரும் பார்கள் தான் இருக்கு. நாங்க 5 நாட்டுகளுக்குள்ள விசைப்படகுகள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கொண்டு நீங்க வைக்கும் போது அதனால மிகப்பெரிய அழிவு வந்து மீனவ சமுதாயத்துக்கு ஏற்படும். அது இயற்கை சூழ்நிலைக்கான பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அது போல கடல் மண்டலமும் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற ஒரு அறிவிப்போ கோரிக்கையை பரிசீலிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க, நம்ம பார்க்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கலாம். மீண்டும் உங்கள்ட்ட வரேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க, கருத்து இருந்தா சொல்லுங்க. இப்ப நாம என்ன செய்யறோம்னா, சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கடற்கரையில மணல் அள்ளுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 மாசமா வந்து 6 வருடங்களாக அதிமுக அரசு இந்த அனுமதியை கொடுக்கல, கடற்கரையில மணல் அள்ளக்கூடாதுன்றத தெளிவா இருக்காங்க. அது எதற்காக பயன்படுத்துறாங்க? அது எதற்காக பயன்படுத்துறாங்க சார், எதற்காக அள்ளுறாங்க? கனிம மணல் சொல்லி அள்ளுறாங்க. ஓகே, ஏற்கனவே அந்த கனிம மணல் கொஞ்சம் ஏற்படுத்தினாங்க. ஆனா திமுக வந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த அனுமதி கிடைச்சிருச்சு. அப்படி ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது கடற்கரை ஓரங்களையும் கடற்கரையும் கபலீகரம் மீனவர் அல்லாதவர் மீன்வளத்துறை அமைச்சரை போட்டிருக்காரோன்ற சந்தேகம் எங்களுக்கு எழுது. அதை முதலமைச்சர் பரிசீலனை பண்ணணும். சரி, அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? ஒரு விஷயம் அது, ஒரே நாளில் கையெழுத்து போட்டு அவங்க மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்துற விஷயமா இருந்தால் ரைட்டு, நீங்கள் எவ்வளோ வேணும் ப்ளேம் பண்ணலாம். நீங்கள் மனுவை கொண்டு கொடுத்துருக்கீங்க, அவங்க செவிக்கு போயிருக்கு, அவங்க செவிலிருந்து முதலமைச்சருக்கு வரணும். அதனால தான் அவங்க எங்களுடைய இனத்தை சார்ந்த ஒரு நபர் இருந்தால் சீக்கிரமாக வேலையாகும் என்ற ஒரு கோரிக்கை முன் வைக்கிறாங்க. மல்டியாக இருக்கணுங்களா? மல்டிபிளாக இருக்கிறது தான். அதுக்கு பதில் ஸ்ரீதர் சாரும் சொல்லியிருக்காரு, இதுலேயும் ஊழல் இருக்கு, இதுலேயும் அரசியல் இருக்கு, ஒரு சீட்டை ஏன் வீண் பண்ணுன்ற மாதிரியெல்லாம் அவர் ஸ்ரீதர் சாரை கரெக்டாக கொண்டு கொடுத்துருங்க. ஸ்ரீதர் சார் முழுக்க திமுகவுக்கு எதிராக தான் பேசுறாரு, ஒழிய மற்ற கட்சிக்கு எதிராக பேசுறதே இல்லை. இல்லை, செயல்பாடு அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? எங்களை தான் டார்கெட் பண்ணி வர்றாரு ஒழிய, வேற யாரையும் பேசுறது இல்லை. சரி விடுங்க, அதை அண்ணன் சீமான அப்படிதான் பேசுறாரு. நான் தான் சொல்றேன், வரிசையில முதல்ல இருக்கிறது திமுக தான், நான்காவது இருக்கிறது அதிமுக, திமுக காங்கிரஸ். சரி,
சார் திமுக காரரது அவர்ட்ட இருந்து தான் பதில் வாங்கணும். நம்ம நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கோம். நம்ம 30 நிமிஷம் பேசி அதற்கான வாய்ப்புகள் இல்லையே. நாம் தமிழர் கட்சி கூட நம்ம 30 நிமிஷம் பேசி குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. தேவையில்லாத குற்றச்சாட்டை அவங்க வந்து வானத்தை வில்லா வளைப்பா அப்படின்ல வாயிலேயே வட சொடுக்கக்கூடிய நாம் தலைவர் கட்சி கடந்த கால அதிமுக ஆட்சியை விமர்சிக்கும் போது அதற்கு பதில் சொல்றது கூட வாய்ப்பு கொடுக்கலன்னா எப்படி நீங்க அது என்ன செஞ்ச முடியும்? இவர்கள் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. கடந்த கால அதிமுக சாதனைகள் மணிமகுடமாக இருந்தது. ஒவ்வொரு திட்டங்கள் நீங்கள் அவர் சொன்னார், நம்ம நண்பர் சொன்னார், மீனவன் நண்பர் மீத்தேன் திட்டத்துக்கு இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டபம் அறிவிச்சதுக்கு பிறகு இப்போ மீத்தேன் திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குது. தமிழக அரசு ஒன்றுமே கண்டுக்கொரில. அதில் கூட்டணி கட்சிகள் அதை பற்றியே பேசவே இல்லையே. அது இல்லாமல் கடந்த காலகாலமாக இருக்கக்கூடிய மீனவ அமைச்சர் தான் அந்த சமூகத்தை சேர்ந்த தான் இருக்கிறாரு. தகவலே கூட கூட்டமைப்பில் இருந்து அவர் சொல்றதுனால தான் நமக்கு தெரிய வருது. இந்த தகவல் இப்படி ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறதே கூட எவ்வளவு பேருக்கு தெரியும்? அங்க விடுங்க, பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலத்திலேயே மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருக்கா, அது தமிழக அரசு எதிர்க்கவே இல்லையே. இப்படி பல்வேறு நிறைய வாய்ப்பு கொடுங்க, வாங்கலாம். நேரம் குறைவாதான் இருக்கு, அப்ப வாய்ப்பு கொடுக்கலாம். எப்படி இருக்கு, அவரு பதில் வாங்கணும் இல்லைங்களா? பதில் வாங்கணும் மட்டும் வச்சா அப்படி மீனவர்களுக்காக கடந்த ஆட்சி சொல்லுங்க. சுருக்கமா முடிச்சிருங்க. சுருக்கமாக நேரமே கொடுக்கல. சுருக்கமாக பரவாயில்ல, பேசுங்க. எல்லாரும் நேரம் இருக்கிறது ஒரு மணி நேரம் அனைவருக்கும் கொடுக்கப்படும். அப்படி இருக்குள்ள அவர் வந்து ரொம்ப வேகப்பட்டாப்புல நீங்கள் அரசியல் ஆக்காதீங்கன்னு. ஆனால் இது வந்து ஈவினிங் டயத்தில் நீங்கள் வந்து எங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டே போவீங்க, அதை பார்த்துட்டே இருக்கலாம். நாங்கள் வரல, அதுக்கு வரல. அதுக்காக வேண்டி இந்த மேடையில் நாங்கள் கலந்துக்கலை. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சா அதுக்கு எதிர்க்கு நாங்கள் சொல்லி தான் ஆகும். சரி, நீங்கள் அதை கேட்குறது பொறுமை இல்லைன்னா அது நேரம் பண்ணுறது பொறுமை சொல்லி தான் ஆகணும். வேறு வழி இல்லை, நீங்கள் நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அடுத்தது மீனவர்கள் போராட்டம் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. நான் சொல்கிறேன், நாங்கள் மத்திய அரசு கொடுக்குற வலையை தான் பயன்படுத்துகிறோம்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. கட்டணம் கட்டுற மீனவர்கள் தான் கடலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கு. இது ரெண்டை எதிர்த்து இப்போ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் அருமை அண்ணன் வை கோபாலசாமி அண்ணன் வந்து அங்கே போய் போராட்டத்தில் கலந்துருக்கிறார். தங்கச்சி படத்தில் விஷயம் பல நாட்களாக இருக்க இருக்கு, பல நாட்கள் நடந்துகிட்டு. அடுத்தது முக்கியமாக சொல்லிடுறேன், காட்டுப்பள்ளியில் அம்பானிக்கிட்டையும் அதானிக்கிட்டையும் காட்டுப்பள்ளி கடலை வித்துருக்குறாங்க. அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. ஆரல்வாரி துறைமுகம்ன்றது ஒரு திட்டம். ஏங்க இன்னைக்கு 35000 கோடி ரூபாய் காட்டுப்பள்ளி கடலை வித்துருக்காங்க. கடல் வளங்க அது எதுக்கு 35000 கோடி ரூபாய் அதானிக்கு காண்ட்ராக்ட் நாங்க கடல் வளத்தை பாதிக்கக்கூடிய மணல் அள்ளறதுக்கு 6 வருஷமா அதிமுக அரசு கொடுக்கல. வந்து ஒரே வருடத்துல அனுமதி வாங்கி பாதி எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. மணல் குவாரிகளே மூடி வச்சிருக்கக்கூடிய மணல், அதுல உலோகம் இருக்கு. அதை உலோகம் கிடைக்கும் கடற்கரையில, கடல்ல இருக்க கனிம வளத்துல என்ன இருக்கு? பாதி மணலை காணும், பாதி சொல்றாங்க. ஆதாரம் இல்லாம எல்லாம் பேசக்கூடாது. பாதி மணல போட்டா கம்மிங்க, ஆதாரம் இல்லாத தகவல். இது நீங்க வேண்டும் என்று ஆளுங்கட்சிக்கு நீங்க வந்து குந்தகம் வைக்கிற மாதிரியே பேசுறீங்க. இது இது இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு மீனவர்கள் எதுவுமே நடக்கல. கடலுக்குள்ள போயிருக்காங்க, புயல் அடிச்சுட்டு போயிருக்கு. அவங்கள கொண்டு வர்றதை பத்தி பேசாம புதுமா திமுக மேல விமர்சனம் வச்சுக்கிட்டு நாங்களும் நாட்டினுடைய நடப்பு கூட பிஜேபியோட கூட்டணி இருக்காரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஏங்க இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஹெலிகாப்டர், ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் போய் ஹெல்ப் பண்ண போகுது. சார் ஹெலிகாப்டர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணா உடனே கிளம்பலாம் சார். செத்துட்டா சார் உடம்பு எடுக்கணும்ல. நம்ம இந்தியா ஒரு நல்லா புரிஞ்சுக்க, நீங்க நல்லா ஏதாவது குற்றம் சாட்டுறதுக்காக சொல்லக்கூடாது. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து நேவல் வரணுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரணும், ஆள் வரணும், அவங்க தான் உள்ள போவாங்க. இல்ல ஐயா வந்து ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாரு, அதல வந்து ஏத்துக்கறேன். என்ன சொல்றேன்னா, இல்ல இப்போ இந்த கடல் அலையில மாட்டி யாரும் இறங்கறீங்களா? கடல் அலை இல்ல, ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. சரியா, ரெண்டு பேர் வந்து கரதம் இருக்காங்க, ரெண்டு பேர் வந்து தேடுதல் இருக்காங்க. சரியா, இந்த ரெண்டு பேர் தேடுதல் இருக்கத நாம வந்து 4 நாள் வரை நாங்க எதிர்பார்ப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்து சமீபத்தில் நடந்த நிகழ்வோட சொல்றேன், 2019 இதே மாதிரி ஒரு இது நடந்துச்சு, இன்சிடென்ட் நடந்துச்சு. அப்ப 4 பேர் கடல்ல தத்தளிச்சு கிடந்தாங்க. அந்த 4 பேர்ல வந்து 2 பேர் சிந்தாஸ் மினோன்னு 2 பேர் இறந்துட்டாங்க.
ஆனா அதே இதுல பாத்தீங்கன்னா ஸ்டீபன் அந்தோனின் ரெண்டு பேர் வந்து உயிரோட நாலு நாள் கழிச்சு எடுத்துருவாங்க. அவங்க நாலு நாள் கழிச்சு எடுத்துட்டு வந்தோட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படியாவது என்னை காப்பாத்துறதுக்கு என் சகோதரன் வருவான், என் உறவு வரும், என் அன்பு என்னோட சொந்தங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி நாலு நாளும் அந்த ஃபைபர் படகு மேல அவங்க அந்த பைபர் படகு தன்னை இறுக்கி கட்டிக்கிட்டு நாலு நாள் காத்திருந்தாங்க. நாலு நாளுக்கு அப்புறம் போய் நாங்க போய் மீட்டுட்டு வந்தோம். அப்போ வந்து அவங்க வந்து நாங்கள் கடைசி வர வந்து எங்கள் சொந்தங்கள் வரும், நாங்கள் காப்பாற்றி கடையை போயிடலான்ற முயற்சியில் தான் இருப்போம். அதனால் அந்த முயற்சிக்கு அரசுகள், மத்திய மாநில அரசுகள் வந்து உடனடியாக வந்து அதுக்கு எங்களுக்கு கூடுதல் உதவி செய்யணும். நாங்கள் இப்போ கேட்குற ரெண்டு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். எங்களுக்கு சி ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக வேணும், சி ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக வேணும். பல வருடமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏன்னா ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா நாங்கள் கடலில் போய் போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 12 நாட்டுகளுக்குள்ளே போய் காப்பாற்ற வர்றதுக்கு ஒரு மாநில அரசு கண்ட்ரோலுக்குள்ள தொடர்புகள் உள்ள மத்திய அரசோட கண்ட்ரோல வச்சிருக்க ஒரு சி ஆம்புலன்ஸ் ஒன்று தயார் நிலையில இருக்கணும். அது மாவட்டத்துக்கு ஒரு துறைமுகத்தில் இருந்தா என்ன செய்யணும்? ஏற்கனவே பாத்தீங்கன்னா முத்து ஒரு இது கொண்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பா, ஒரு ஏழு படைகள் முத்து பவளம்னு சொல்லி இந்த இதே மாதிரி செட்டப்ல கொண்டாங்க. அது வந்து ஒரு வருஷத்துல அப்படியே காலாவதி ஆயிடுச்சு. இன்ன வரை ஒவ்வொரு துறைமுகங்களையும் வந்து ஒரு எலும்பு கூடுதலாக அந்த திட்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதம் எடுப்பதனால தான், காலதாமதம் ஆவதனால தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இங்கே கூடிய நீங்க லாக்அப் டெத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் மிக மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தமிழகத்திலே ஒரு மிக பாதிக்கக்கூடிய வகையிலே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து சகோதரர் கூட சொன்னார், கச்சைத்தீவை தாரை வார்த்ததுனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு 1974 தாரை இருக்கும்போது அதுக்கு திமுக தான் அதை கண்டும் காணாமல் இருந்தாங்க. ஆமாம், அம்மா தான் 2008 அதற்கான வழக்கு நீதிமன்றத்தில் போட்டு அதற்காக பெறுவதற்கான முயற்சி எடுத்தாங்க. இப்போ நாங்கள் கச்சைத்தீவுக்காக போராடுறோன்ட்டு அண்டி அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும் போது சொன்ன திமுக இன்றைக்கு வாய்மூடியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்போ காரணம் முடிவு எடுக்கிறதெல்லாம் அவருடைய மருமகன் சபரிசன். அவர் இப்போ கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் அவருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. எல்லா விஷயங்களுக்கும் முதலமைச்சர் முடிவு எடுப்பாருங்கிறதெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க, மக்களும் நம்ப மாட்டார்கள். அது மருமகன் தான் முடிவு எடுக்கிறாரு, அந்த அடிப்படையில் தான் நாம் பார்க்கணும். ரெண்டாவது வந்து கடந்த காலத்தில் மீனவர்களுக்காக அம்மாவுக்கு கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கட்டும், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு கொண்டு வந்த திட்டமாக இருக்கட்டும், என்றைக்கு மேலே 20,000 லிட்டர் டீசல் கொடுத்தாங்க. அது இல்லாமல் 7,500 ரூபாய் வந்து இந்த தடைக்காலங்களில் கொடுத்தாங்க மாதம் மாதம். இப்படியெல்லாம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. வரலாற்றில் வந்து அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலலாம் மீனவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் மீனவ நலத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. இந்த அரசாங்கம் எதை பற்றியும் கவலை, அவர் சொன்னார் அனிதா ராதாகிருஷ்ணன் பெண்ணு நினச்சிக்கிட்டார். அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு ஆண், அவர் வந்து அவர் என்ன பண்ணுறது, அவருடைய செயல்பாடுகள்லாம் அந்த பகுதியை நோக்கியே இல்லை. அவர் இங்கேருந்து இங்கே தமிழகத்தை அறிவாலயத்தில் இருந்து அறிவாலயத்தை காப்பதில் தான் இருக்கார் தவிர அங்கே மக்களை காப்பாற்றக்கூடிய வேலைகளில் எந்த வேலைகளும் ஈடுபடவில்லை. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து நீங்கள் கடந்த கால நம்மளுடைய ஆட்சிகளை பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வந்து போராடி பெற்று நம்ம உரிமைகளை மீட்டிருக்கோம். ஆனால் இந்த ஆட்சி எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரோ கார்பன் மீத்தேனை எடுக்க போறேன்ட்டு அந்த பாதுகாக்க வேளாண்மை மண்டலமே இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. சரி, அதே மாதிரி ஒரே ஒரு செம்பரமாக்கம் ஏரியை பத்தி நண்பர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு, இது வரைக்கும் வரலாற்றில் 110 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சது இல்ல, அது பெய்யும்போது கூட அந்த மழையே நாம காப்பாத்தனா இப்ப சாதாரண மழை சார். சென்னையில் நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு போன மாதம் மழை பெஞ்சதுக்கு சென்னை ஃபுல்லாக வெள்ளக்காடாக இருந்தது. சரி, அந்த அளவுக்கு தான் அவல நிலை இங்கே இருந்த அரசாங்கம். நேரம் இல்லை, அடுத்த செய்திகளுக்கு போனோம். விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நீங்கள் ஒன்றுமே சரி இறுதி கருத்து மிகச் சுருக்கம் அறமே செய்தி அறமே ரெண்டே தகவல், 2 நிமிடங்கள் கொடுங்க எனக்கு போதும். திமுக அழைத்தா திமுக கட்சி அலுவலகம் திறக்கிறதுக்கு பிஜேபியிலேருந்து ஆட்கள் வருது. ஐயா கருணாநிதி சிலை திறக்கணும்னு கூப்பிட்டா மத்திய அரசுலேருந்து வெங்கைய நாயுடு வராரு, வர முடியுது. செஸ் நடத்த போகிறோம், நீங்கள் தான் வரணும்னு கூப்பிட்டா பிரதமர் மோடி வராரு. இதற்கெல்லாம் வருகிற மத்திய அரசு, இவர்களையெல்லாம் இந்த தேவைகளுக்கெல்லாம் திமுகவால் அழைக்க முடியுது. ஆனால் மீனவர்கள் தேவைக்கு அவங்க வருணம் சார் வருன்றதே அதை புரிஞ்சிக்க முடியல. என்னால் அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று, ஐயா சொன்னாங்க நாங்கள் வாயில் வடை சுடுறோன்ட்டு, நாங்கள் வாயில் வடை சுடுறோன்னு வச்சுக்கிறோம். அவரோட மனநிலையை நான் புரிஞ்சுக்கிறேன். அதில் நாங்கள் உங்களுக்கு வடையும் கொடுத்தோம், சட்டியும் கொடுத்தோம், கடாய் எல்லாமே கொடுத்தோம், சுட்டு வடை யார் எங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். விருந்தினர் அழைத்து கொண்டு நிகழ்ச்சி செய்கிறேன். இணையவழியில் வந்து சேனாதிபதி சின்னத்தம்பி அவர்களுக்கும் நன்றி. உரிமைக்குரல் நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் நியூஸ் ஜேவுடன். நன்றி.